கிரான் மாதவன்

இந்த மாதிரி சேஞ்சஸ் வரணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் லைக் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மிஸ்டர் திருமாரன் அண்ட் யுவர் டீம் யா டேக் கேர் பாய் எப்படி போச்சு நேற்றைய நாள் கிளாஸ் கேக்கல பொதுவா கேக்குறேன் நல்லா போச்சுங்க சார் ஃப்ரெஷ்னஸ் ஆ இருந்துச்சு போச்சு சிறப்பா போச்சு ஓகே நல்லா போச்சுங்க சார் சந்தோஷம் எப்படி கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு

ஷாட்ஸா ஒரு நிமிஷம் அப்புறம் முப்பது செகண்ட்னு மாத்தி அப்புறம் ஒரு பதினஞ்சு செகண்ட்னு மாத்தி அதுக்குள்ள ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு பதினஞ்சு செகண்ட் தான் ஸ்கிரோல் பண்ணுவேன் தான் ஒண்ணு கொடுக்கணும் இன்னைக்கு எல்லாமே அந்த நவீன உலகத்துல மாறுறதுனால எல்லாமே ஈஸியா கிடைச்சிடணும் பட்டுன்னு ஏதாவது போட்டு மிக்சில போட்டு அரைச்சு ஒரு இருபத்தி ஒரு நாள் நீங்க என்ன குடிப்பீங்களோ அது ஒரு ஏழு நாள்ல கொடுக்க முடியுமா ஒரு மூணு நாள் மட்டும் பண்ண முடியுமா ஏன்னா இருவத்தி ஓ நாள் என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறதுனால அந்த ஒரு ஏழு நாளைக்கு சேஞ்ச் பண்ணிருக்கோம் இருபத்தி ஒரு நாளைக்கு எனக்கும் சந்தோஷம் தான் ஏன்னா இத்தனை கன்டென்ட் ஏழு நாள்ல பேசுறதுக்கு நான் இருபத்தி ஒரு நாள்ல இன்னும் டீப்பா நான் பேசிங்க இருபத் கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் பேசுறதுக்கும் ஒரு பேசுறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல சரிங்க அதனால இன்னைக்கு ரொம்ப நவீன உலகம் இயந்திரத்தனமான வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்கிறதுனால சில விஷயங்களை இப்படி மாத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு கட்டாயம் இருக்கு என்னை வந்து நானே அதுக்குள்ள தள்ள வேண்டிய சூழல் இருக்கு சரி நேத்திக்கு டாஸ்க் குடுத்திருந்தேன் இல்லையா ஒரு 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 சைடுல யாரோ வாட்ச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எஸ் கண்காணி கண்காணி இல்ல என்று கல்லம் பலசைவர் கண்காணியிடம் இல்லை காணுங்கள் கண்காணியாக சரி என்ன அதுல என்ன புரிஞ்சு ஏன் பண்ண சொன்னேன் நீங்க நினைக்கிறீங்க என்ன நடந்துச்சு அப்படி நினைக்கும் போது அப்படி கவனிக்கும் போது என்ன நடந்துச்சு

வங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகும் நம்மளோட செயல் ஸ்டாப் ஆகும் எதுக்காக இதை பண்ண சொல்றேன் அப்படின்னா பிரசன்ட் மூமெண்ட்ல வருவீங்க புத்தர்வு உட்காந்து உபதேசம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தரோட கால் வந்து அப்படியே கட்டை விரல் வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு ஆடிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா இப்படி ஒரு பார்வை ஒன்று பாக்குறாரு பார்த்த உடனே அந்த கட்டை விரல் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகுது திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறார் அப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி அந்த அவரோட கட்டை விரல் ஆட ஆரம்பிக்குது திரும்ப ஒரு பார்வை பார்த்துட்டு எதுக்கு சும்மா அதை ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு இல்லை எனக்கே தெரியல அது ஆடுறது அப்படின்னு நான் அப்ப பார்த்தா மட்டும் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா இல்ல எனக்கே தெரியல நான் கட்டை விரல் ஆடுறன்றது அப்படின்ன அதுக்கு என்ன சொல்றாருன்னா உனக்கு நீ பண்ணக்கூடிய இந்த உடம்புல பண்ணக்கூடிய செயல்

அது கேட்டு அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுமானா அது இம்மிடியட்டா பாஸ் பண்ணி அங்கே பண்ணிடும் ஆனால் அதை பண்ணுறது ஒரு கவனம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அவேர்னஸ்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் தான் என்னன்னா கவனிக்கும் போது எப்படி ஒரு செயல் நிக்கிதோ அந்த மாதிரி எதை கவனிச்சாலுமே அது நிற்கும் அங்க ஒன்றும் இல்லை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க ஒருத்தர் நல்லா பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட பேச்சு நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டீப்பா அப்படியே அவங்கள வாட்ச் பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்ணிடுவாங்க நான் ரொம்ப பேசுறேனோ அப்படின்னு கேப்பேன் ஏன்னா பண்ணி பாருங்க ஒரு இடத்துல பெயின் இருக்கு அப்படின்னா அந்த பெயினை எப்படி இருக்கு அப்படின்றது அந்த இடத்துல ரொம்ப வாட்ச் பண்ணீங்கன்னா அந்த பெயினே மறைஞ்சிடும் ஒரு இடத்துல பெயின் இருக்கு அப்படின்னா அந்த பெயினை ரொம்ப கவனமா நீங்க வாட்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த பெயின் குள்ளையே நம்ம ட்ராவல் பண்ணணும் பண்ணா அந்த இடத்துல அது மறைஞ்சே போயிடும் ஒரு கஷாயம் ஒன்று குடிச்சுட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஆஹ் குடிச்சுட்டு இருக்கும்போதுப்பா ரொம்ப கசகு மாதிரினாங்க அப்படியே ஊற்றிட்டு அப்படியே மிளங்கிடுறது அப்படி பண்ணாதீங்க நான் சொல்றேன் அப்படி குடிங்க குடிக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி சொல்லு எப்படி அப்படின்னா வாயில ஊத்துங்க வாயில் ஊற்றிட்டாங்க பொறுமையா அதை கவனிங்க அந்த டேஸ்ட் என்ன கசப்புன்றத அந்த கசப்பு சுவையை கவனிக்கணும் அந்த கசப்பு எப்படி இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணுவோம் இதை வேணா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க தெரியும் எந்த இடத்துல வேணா அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் பெயிண்ட்ருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கலாம் சாப்பிடும்போது அப்ளை பண்ணி பார்க்கலாம் அது கசப்போ இல்லை இனிப்போ இல்லை கார்போ எதுவாக இருந்தாலும் சரி அந்த முழுமையாக நீங்கள் கவனிக்கும் போது அந்த இடத்துல அது இல்லாமல் போயிடும் வெயிலில் நடந்து போறீங்க அப்பா கால் சுடுதுங்க கால் சுடுதுங்கன்னு ஓடுறீங்கன்னு வைங்களேன் இப்போ அந்த கால் சுடுதுன்ட்டு ஒன்று சொல்லுது இல்லையா அந்த சூடு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கவனிச்சு பாருங்க இப்ப நடந்து போறீங்க வெயில்ல நடந்து போறீங்க நடந்து போகும்போது வெயில் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கவனிச்சீங்கன்னா வெயில் உங்களை தாக்காது அந்த வெயில் உங்களுக்கு பெருசா தெரியாது நீங்க கவனிச்சு பாருங்க தெரியும் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பாருங்க இப்போ பைக்லயோ இல்லை ஏதோ நடந்து போகும்போது ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஒரு சூடான காற்று உங்க மேல படுது அப்படின்னும் போது நீங்க அந்த சூடான காற்றை விட்டுட்டு இது எப்படி உடம்புல படுது அப்படின்றதுல ஒரு கவனத்தை வச்சு பாருங்க இந்த காற்று எப்படி நம்மளோட உடம்புல படுது என்ன மாதிரியான நிகழ்வு இந்த உடம்புல நிகழுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த சூடான காற்று மறைஞ்சு உங்க மேலே ஒரு குளிர் காற்று படுறதும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கவனிக்கிறது எதை கவனிக்கணும் அப்படின்னா குளிர் காற்று கவனிச்சு பாருங்க குளிர்காற்று உங்க மேல படுறது தெரியும் வெயிலாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே நீங்கள் அவ்வளோ நேரம் வந்து வெயில் வெயில்னு சொல்லிட்டு வந்த நீங்கள் கொஞ்ச நேரத்தில் வெயில் தரலன்ற ஒரு ஃபீலுக்கு போவீங்க எப்படிங்க வெயில் இருக்கும்போது எப்படிங்க வெயில் தெரியாம இருக்கும் அப்படின்னா பண்ணி பாருங்க கவனிச்சா இவ்வளவு விஷயங்கள் மாறுமானா அவ்வளவு விஷயங்கள் மாறும் எப்படிங்க சாத்தியமா பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க அதுக்கப்புறம் அதான் தன்மைக்கு போறது நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறும் இங்க ஐயோ இது எனக்கு சுடுது ஐயோ இது எனக்கு இப்படி இருக்கு ஐயோ எனக்கு அது அப்படி இருக்கு அப்படின்னா அது கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்குள்ள ட்ராவல் பண்ணணும் ஒரு பெயின் வருதுன்னா அந்த பெயின்க்குள்ள டிராவல் பண்ணுவாங்க குப்பஞ்ச நீடி எல்லாம் போடும்போது ஒரு பெயின் இருக்கும் அங்க குத்தும் போது ஒரு பெயின் வரும் எப்படி வலிக்குது அப்படின்றதுக்குள்ள போனோம் அப்படின்னா எப்படி அந்த ஊசி எப்படி இறங்குது அப்படின்னு போனோம் அப்படின்னா அந்த ஊசியவே நீங்க கவனிச்சீங்க எண்ணங்கள்ல அப்படின்னா அது உங்களுக்கு பெயின் கொடுக்காது அப்ளை பண்ணி பாருங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அப்ளை பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் ஆகு நானும் அப்படிதான் பண்ணிப்பேன் ஏதாவது ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப டீப்பா கவனிச்சோன்னா போயிடும் இது கவனிச்சா அந்த இடமே அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகுது இப்போ ஒன்னும் இல்லை திருடன் உங்க வீட்டுக்குள்ள வராரு திருடனுக்கு என்னடா மதிப்பு பண்றீங்களா வராரு அப்படின்றீங்க சரி திருடன் உள்ள வந்து வராரு வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா சோஃபாலாம் உட்காந்துருக்கீங்க போது திருடனை வந்து நீங்க கவனிக்கிறீங்க உள்ள வர்றதை அப்படியே அப்படின்னா கவனிக்கிறீங்க நின்று பாக்குறீங்க அப்படின்னா திருட அடுத்த ஸ்டெப் எடுத்து உட்காரலாம் உள்ள அடுத்த ஸ்டெப் எடுத்து எடுத்துனா உள்ள ஏன் கவனிச்சா ஆட்டோமேட்டிக்கா அவரோட செயல் நிற்கும் கவனிச்சா ஆட்டோமேட்டிக்கா அவரோட செயல் இதே இதேதான் மற்றவங்க கிட்ட நீங்க அப்ளை பண்ணாலுமே மத்தவங்க ஏதாவது ஒரு செயல் பண்றாங்கன்னா பண்றாங்க அப்படியே அவங்க நீங்க பாக்குறீங்கன்ற ஒரு கவனத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி உங்களை பார்ப்பாங்க இன்னும் நம்மளே பார்த்துட்டு இருக்கா அவங்களோட செயல் ஒரு ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரீயா பண்ணிட்டு இருந்தவங்க நீங்க கவனிச்ச உடனே ஒரு மாதிரி ஒரு தயக்கத்துடன் பண்ண ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி நீங்க ஒரு கவனத்துடன் பேசும்போது என்ன பேசணும்ன்றதுல ஒரு தெளிவு பிறந்துரும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றது ஒரு தெளிவு பிறந்துடும் அப்படி பிறந்துருச்சு அப்படின்னா தேவையில்லாத பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேச மாட்டீங்க தான் என்ன சொல்றேன் அப்படின்னா யாராவது உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்றேன்னா இது எல்லாமே உங்களோட அந்த ப்ரசன்ட் மூவ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கொண்டு வரும் புரியுதா நான் சொல்கிறதும் இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களை பிரசன்ட் மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு வரும் இந்த பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த ஞானம் இருக்கு இல்லையா அது அப்படியே தெளிவு அடைஞ்சு போய்கிட்டே இருக்கும் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ அப்பப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா எதுவா இருந்தாலும் நீங்க அந்த அந்த நேரத்துக்கு எது அப்ளை பண்ணி பார்க்க முடியுமோ அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படி திரும்பினாலே அப்படியே சுகமா இருக்கும் இப்படி திரும்ப இருக்கும் ஆனா நடந்திருக்காது என்ன காரணம் அப்படின்னா நீங்க அதை கவனிக்கும் போது அந்த 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 ஒரு விஷயமே பார்க்கக்கூடிய பார்வையே மாறுது தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு ஓகே இங்க எதுவுமே நம்மளுக்கு பெயின் கொடுக்கவே இல்லை இந்த பெயின் ஏன் கொடுக்குது அப்படின்னா நம்ம எந்த நிலையில இருக்குமோ அந்த நிலைக்கு தகுந்தாற்பலதான் பெயின் வருது ஒண்ணு இல்ல நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வண்டி அஹ் எப்பயுமே கதி ஏத்தி இறக்கி கதி ஏத்தி இறக்கியே போயிட்டு இருப்பேன் வண்டியில போறாந்தா கூட அப்படியே கதி ஏத்தி இறக்கி பொறுமையா கதி அந்த மூச்சை ஏத்தி இறக்கி மூச்சை ஏத்தி இறக்கி மூச்சை ஏத்தி இறக்கி இப்படி இருக்கு 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 இருக்க மூச்சு ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ஆகும் அப்படின்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு கவுண்ட் மாதிரி தான் போயிட்டு வர மாதிரி தெரியும் மூச்சே போகாத மாதிரி தெரியும் மூக்குல கை வச்சா என்னடா மூச்சே போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த மூச்சு உள்முகமாக திரும்பி இங்கிருந்து ஏறி இந்த இதுல சுழுமுனையில போயிட்டு இருக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா யார் யார் என்ன பேச வராங்கன்றது கிளியரா தெரிஞ்சிடும் யார் யார் என்ன விஷயத்துக்கு உங்ககிட்ட வராங்க அடுத்து என்ன நடக்க போகுது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வருவாங்க அவங்க என்ன வந்து பேச போறாங்க அவங்க பேசும்போது என்ன மாதிரி அப்ரோச் பண்ண போறாங்க இது எல்லாமே தெரியும் நீங்க மற்றவங்களால வாட்ச் பண்ண படுவீங்க கவனிப்பாங்க உங்களை ஏன்னா உங்களோட வார்த்தையில அவ்வளோ தெளிவு இருக்கும் நீங்க பண்ணக்கூடிய செயலில் அவ்வளோ ஒரு தெளிவு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை எது அப்படின்னா நீங்க முழு கவனத்துடன் ஒரு விஷயத்த பண்றதுதான் அதுதான் அதை தான் நான் சொல்லிடுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் எனக்கு கத்துக் கொடுங்க ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டு போங்க எனக்கு உபதேசம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கவனம் அவ்வளவுதான் டோட்டலா அதுல எல்லாமே அடங்கிடும் கவனமா இருந்தீங்கனால எல்லாமே தெரியும் உங்களுக்கு எல்லாமே புரியும் கவனத்தை தாண்டி இங்க வேற எதுவுமே கிடையாது கவனத்தை தாண்டி வேற இங்க எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எவ் எதுவுமே கிடையாது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல ஆனா இதுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணி போனீங்கன்னா நான் சொன்ன இந்த கவனம் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும் சோ கவனத்தை வைங்க இந்த ப்ரஸன்ட் மூமெண்ட்ல இருங்க யாரோ ஒருத்தவங்களை நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது எப்படி செயல்கள் நிற்கிதோ அந்த மாதிரி நீங்க பேசும்போது அந்த ஒரு கவனத்துடன் பேசும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக தான் நடந்து முடியும் அதை நினைச்சு எதுவுமே நீங்க வருத்த பண்ணன்ற அவசியம் கிடையாது புரிஞ்சுதா அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில அதிகம் பண்ணிக்கிங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாளைக்கு நான் பேசக்கூடிய கண்டென்ட் நன்றி அப்படின்னா நன்றிக்கு ஒரு நாள் பேசுவேன் மன்னிப்பு அப்படின்னா மன்னிப்புக்கு ஒரு நாள் பேசுவேன் சாப்பிடுறது அப்படின்னா சாப்பிட்றதுக்கே ஒரு நாள் பேசுவேன் தூங்குறது அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் பேசுவேன் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப செவன் டேஸ்ன்றதுனால உங்களுக்கு இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில வேகமா ஓடுறான் எதுக்கு ஓடுறானே தெரியாது நின்று அப்படியே நின்று இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா அதை நான் சொன்ன மாதிரி எங்கடா போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எங்கடா போறீங்க ஏன்னா அவ்வளோ வேகமாக ஓட்டி போய் வீட்டில் படுக்கணும் அவ்வளோ வேகமாக ஓடி போய் அங்கே சும்மா உட்காரணும் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் பின்னாடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் எது ட்ராவல் பண்ணி போனால் பரவாயில்ல சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போதே ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கான் அப்போ என்னன்னா அவனுக்கே கவனம் இல்லாமல் அந்த செயல்களை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு இப்போ அது உங்களை நீங்கள் கவனிக்கும் போது ஏன்டா அந்த இடத்துல இப்போ எப்படியா இருந்தாலும் முன்னாடி வண்டி நகர்ந்தாதான் பின்னாடி இருக்கக்கூடிய வண்டி போக முடியும் அப்போ சிக்னல் இன்னும் விழுகலை அப்படின்னா அப்போ எதுக்கு இப்போ ஹார்ன் என்ன யூஸ்ஸு அப்படின்னு உங்களுக்கு புரியும் தேவையில்லாம எதுக்கட ஹார் நடிச்சுட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த செயல் ஸ்டாப் இதுக்கு இதுக்குதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தேவையற்ற செயல்கள் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கவனிக்கும் போது நின்றும் அதெல்லாம் தேவையற்ற செயல் தேவையுள்ள செயல் மீது உங்களுக்கு கவனம் உண்டாகும் அது சிறப்பாக நடந்து முடியும் அப்படி சிறப்பாக நடந்து முடியும் போது உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக தான் இருக்கும் எதுக்கு எதுக்கு உட்காந்து ஹார் அடிச்சிட்டு இருக்கான் ஹார் அடிச்சு கையை ஒரு கையை தூக்கி அங்கேயே வச்சுக்கலாம் அவன் அங்கேயே வச்சிருக்கேன்னு அடிச்சுட்டே போவான் ஒரு நேரத்துல திரும்பி பிரேக் அடிச்சுட்டு நின்றுலாம் பார்ப்பேன் பாப்பேன் எதுக்குல அடிச்சிட்டு போறீங்க சோ அத கவனிங்க உங்களையே அறியாம நீங்க என்னென்ன செயல் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்றதுல ஒரு கவனத்தை சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய இந்த நன்றி யாராவது ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்கி பழகுங்க யாராவது ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையை மாத்திருக்காங்க அப்படின்னா தினமும் அவங்களுக்காக நன்றி சொல்லுங்க அது உங்களோட கணவரா இருக்கலாம் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா சுகமான ஒரு வாழ்க்கையை தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது அந்த சுகமா அமைச்சு கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி என்னுடன் பயணிக்கும் அனைத்து சக உயிர்களுக்கும் நன்றி உங்க கணவருக்கு சொல்லலாம் யார் யாரெல்லாம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையின் பாதையில துணையாக இருக்காங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லி பழகுங்க அந்தந்த நேரத்திலேயே அவங்கள மன்னிச்சிருங்க யாராவது எதாவது தவறு பண்ணாலும் அந்தந்த நேரத்திலேயே மன்னிச்சிருங்க கோபம் அதிகமாக பட வேண்டாம் இந்த கோபம் ஏன் இந்த கோபத்தையும் கவனிச்சாலே நின்றோம் அதனாலதான் சொல்லுவேன் கோபம் பட்டு கவனத்தை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் நாள் பட்டுட்டு இருக்குறத மட்டும் கவனிங்க அது தெரிஞ்சா போதும் ஆட்டோமேட்டிக்கா அதே ஸ்டாப் ஆகிக்கும் ஓஷோ அவர்கள்ட்ட போயிட்டு ஒருத்தர் என்ன சொல்றான் அப்படின்னா ஐயா இந்த மாதிரி ஆஹ் உங்களை பார்க்க சொல்லி சொன்னாங்க நான் உங்ககிட்ட ஏதோ இந்த சில உபதேசங்கள்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவாக இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு கண்டிஷன் சொல்றேன் என்னது பல இடங்களுக்கு போன என்னோட தொழில் திருட்டு தொழில் தான் இந்த திருட்டு தொழில் தான் என்னோடது அப்படின்னும் போது எல்லாருமே அதை ஸ்டாப் பண்ணு அதை பண்ணாத அதை பண்ணாத அதை பண்ணாதேன்னு சொல்லி சொல்றாங்க நீங்களும் அதை சொன்னீங்கன்னா எனக்கு வேற வழி தெரியாது நான் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் எனக்கா ஒரே ஒரு விஷயம் பண்ண அப்படின்னா சொல்லுங்க என்ன பண்ணணும் ஆனா திருட்டு தொழில மட்டும் நிப்பாட்டணும் வேணும் சரி நிப்பாட்ட வேண்டாம் என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் நீ எது பண்ணாலும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றதுல முழு கவனத்தை வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதான் சாட்சியாக நின்று கவனித்தல் சாட்சி சாட்சியாளனாக இருந்து பார்க்கறதுன்றது அதுதான் பண்றது நீங்க தான் ஆனா சாட்சியாளனாகவும் நீங்க தான் இருப்பீங்க இதான் கிருஷ்ணர் சொல்லக்கூடியது சாட்சி பாவம் சொல்லி சொல்லக்கூடியது சாட்சியாக நின்று கவனி அப்ப என்ன அவன் போறான் அதே மாதிரி திருடுறதுக்கு போறான் திருடும் போது நவரத்னங்கள் தங்க நகைகள் அந்த மாதிரி நிறைய பொண்ணான சில விஷயங்கள் எல்லாம் அப்படி கையில எடுத்துறான் எடுக்கும் போதே ஐயோ இந்த இடத்துல கவனத்தை வைக்க சொன்னாரே அப்படின்னு ஒரு கவனம் வருது கையில வச்சிருந்த ஒரு விஷயத்த அப்படியே தூக்கி போட்டான் வேண்டாமே வேண்டான்னு ஏன் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க அவனுக்கு பண்ணாதேன்னு எதுவும் எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு எதுவும் சொல்லல இது தப்புணும்னு ஒன்றும் டீச் பண்ணல ஆனா கவனத்தை மட்டும்தான் வையுன்னு சொல்லி சொன்னாங்க அவன் போட்டு வந்துட்டு ஐயா என்னால் திருடக்கூட முடியல நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு கடைபிடிச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன் இது நிகழ்ந்துருக்கோம் அப்படின்னா ஏன் நிகழ்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ முழு கவனத்துடன் இருக்கீங்களோ நீங்க இங்க பார்க்கக்கூடிய பார்வையிலேருந்து மாறுவீங்க இங்க பார்க்கக்கூடிய பார்வையிலேருந்து மாறுவீங்க இப்போ என்கிட்ட ஒரு இவ்வளோ கோடித்தரங்க இதை பண்ணுங்க அப்படின்னா சத்தியமா நான் பண்ண மாட்டேன் நிஜமாக பண்ண மாட்டேன் ஐயோ என்னங்க கோடியில் கிடைக்கிது இது கூட நான் பண்ண மாட்டீங்க அப்படின்னா பண்ண மாட்டேன் ஆனால் உண்மையை காசு தேவை எனக்கு இருக்கலாம் ஆனா எனக்கு அது பண்ணணுன்ற அவசியம் இல்லை புரியுது நான் சொல்றது ஏன்னா நீங்க முழு விழிப்புணர்வுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க இப்ப பார்க்கக்கூடிய விலை உயர்ந்ததுன்னு நீங்க பாக்குறீங்களா அதெல்லாம் எப்படி தெரியும்னா இது என்ன ஜஸ்ட் வெறும் கல்லு தானே இந்த உலகத்துக்கு இது இது மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் இப்ப காசு எப்படி பாப்பீங்கன்னா ஒரு பேப்பராக பாப்பீங்க அது எப்படிங்க காசை பேப்பரா பாப்பீங்க வேல்யூவா தானே தெரியும் இது அப்ப இன்னும் நீங்க இன்னும் அந்த டீப்பான ஸ்டேட்டுக்குள்ள போலன்னு அர்த்தம் நீங்க டீப்பான ஸ்டேட்டுக்குள்ள போனீங்கன்னா அது வெறும் ஒரு பேப்பராக தான் தெரியும் சத்தியமா அந்த கலர் பேப்பருக்கு என்னடா வேல்யூ கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படி தானே இப்போ சிங்கப்பூரோட காசு இப்போ டாலர்ஸ்னா பெருசாக பேசப்படுது யுஎஸ் டாலர் எஸ்டிடியும் பெருசாக பேசப்படும் யூஎஸ்டியும் பெருசாக பேசப்படும் இப்போ இங்கே வச்சுட்டு யூஸ் பண்ணுங்களேன் பார்ப்போம் யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்க எல்லாரும் இப்போ அமெரிக்கன் டாலரே உங்ககிட்ட கொடுக்குறாங்க இல்லைங்க வேண்டாங்க இந்தியன் ரூபாயை கொடுங்க இந்திய மணியை கொடுங்கன்றீங்க ஏன் இந்த இடத்துல அது வேல்யூ படாது எல்லா இடத்துலேயும் அப்படின் எது வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு தான் நீங்க போறீங்க அப்போ வேல்யூக்கு தகுந்தாரு போல அந்த இடத்துக்கு தகுந்தாறு போல நீங்க அந்த பொருள் மாத்துறீங்களே தவிர அதுக்கான வேல்யூவே நீங்க கொடுக்கல சொல்றது அந்த இடத்துல அது பெருசு இந்த இடத்துல இது அப்போ நீங்க அந்த கவனம் 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 அவ்வளவு பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நீங்க இதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு ஒரு இடத்தையும் கவனிச்சு பாருங்க மைண்ட்ஃபுல்லா ஃபுல்லா தான் மைண்ட் சொல்லி சொல்லுவாங்க நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு செயல்கள் மீதும் கவனம் அப்ப என்ன காமம் கோபம் கலபு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் காமம் கோபம் கலபு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம் அவன் யாரு மனித வடிவில தெய்வம் ஆசை கோபம் கலபு கொள்பவன் பேச பேச தெரிஞ்சாலும் அவன் யாரு மிருகம்தான் அன்பு நன்றி கருணை அப்படின்னு இருக்கக்கூடியவன் கொள்பவன் மனித வடிவில் தெய்வம் அவன் மனிதனாக இருந்தாலும் அவன் எந்த நிலையில இருக்கான் தெய்வ நிலையில இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப இந்த மாதிரி தர்ம சிந்தனைகளை நம்ம வளர்த்துக்க வேண்டிய அவசியம் உண்டு சும்மா எப்படிங்க எனக்கு பிறப்பால வரலைங்க சும்மாவாது பண்ணுங்க கர்ணன் என்ன பண்ணார் அப்படின்னா சும்மாதான் கொடுக்க ஆரம்பிச்சாரு பழக்கம் வழக்கமாக மாறுச்சு தன்னோட தந்தை யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நம்ம வாங்கக்கூடிய இடத்துல இருந்தா நம்ம வந்து நீ யாரு உன் தந்தை யாருன்னு ஒரு கேள்வி வரும் நம்ம கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிடும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு அது பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா வழக்கமாக மாற ஆரம்பிச்சது நீங்களே அறியாம செய்ய ஆரம்பிப்பீங்க அதை புரியுதா நான் சொல்றது உங்களையே அறியாம அது வழக்கமாக மாற ஆரம்பிச்சிடும் அப்ப கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகும் நீங்க பணம் காசை கொடுங்கன்னு நான் சொல்லல உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து எல்லாம் எழுதி கொடுங்கன்னு நான் சொல்லல ஜஸ்ட் ஒருத்தவங்க ஒரு சோகத்துல இருக்காங்க அப்படின்னா நாலு வார்த்தைகளை கொடுக்கலாம் ஏதாவது ஒருத்தவங்க நல்லா ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ரிசியேஷன் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு சோகத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தட்டி கொடுக்கலாம் ஒண்ணு இல்லை முடிஞ்சிடும் ஃப்ரீயாரு லைஃப்ல எல்லாருமே இது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு தட்டி கொடுக்கலாம் இது உங்க குடும்பத்துக்குள்ளேயே இல்ல இல்ல உங்களோட நண்பர்கிட்டயே இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அன்யூன்யத்திலே இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க எங்க போய் யார் என்ன மாத்த போறீங்க என்ன நீங்க பண்ண போறீங்க கணவர் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்னா ஆமா இது பெரிய விஷயம் பண்ணிட்ட அப்படின்னு இல்லாம உண்மையே அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம் ஆனா அவர் வந்து உங்ககிட்ட வேல்யூவாக உங்களை வேல்யூ பண்ணி இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு பெருமையா சொல்லும் போது வா அப்படி பண்ணீங்களா சூப்பருங்க அப்படின்ற ஒரு பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கணும் இப்படி வளர்த்துக்கலன்னா என்ன தெரியுமா ஆகும் இப்போ நீங்க சொல்கிறீங்களே என் கணவர் என்கிட்ட சரியா பேசவே மாட்டாருங்க கணவர் என்ன சரியா கண்டுக்கவே மாட்டாருங்க இதோட வெளிப்பாடு எல்லாமே என்ன அப்படின்னா ஆரம்பத்துல நீங்க போட்ட பிள்ளையார் சொல்லிதான் இது கணவன் மனைவி கிட்டயா இருந்தாலும் சரி மனைவி கணவன் கிட்ட இருந்தாலும் சரி மனைவி வந்து என்கிட்ட சரியா பேச மாட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து நல்லா பேசக்கூடிய அப்ப அந்த நேரத்தப்பெல்லாம் ஏதோ மொபைல் போனை யூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைடு திரும்பிக்கிட்டே அவங்களுக்கு ஒரு பார்வையை கொடுக்காம அவங்க மேல ஒரு பார்வை இல்லாம ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே நீங்க அவங்களுக்கு ஊங்க போட்டுறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல உங்ககிட்ட சொல்லணுன்றது தோணாது இப்ப இந்த இடத்துலயும் எது உண்டாகுது தான் உண்டாகுது புரியுதா நான் சொல்றது ஃபேமிலி இருந்து இது எல்லா இடத்துலையும் உங்களால் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கணவர் என்ன நினைக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சங்கடப்படுறாருன்றது உங்களுக்கு தெரியும் மனைவி என்ன சங்கடப்படுறாங்கன்றது தெரியும் அப்போ சங்கடப்படுறாங்க அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லும்போது அந்த உள்ளுணர்வை கவனித்து அந்த செயலை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிட்டீங்க ஏன்னா உள்ளுணர்வு தான் இறைவன் உணர்வாக தான் என்ன இறைவன் பேசுவார் சில பேருக்கு வாய்ஸாக கேட்கும் சில பேருக்கு உணர்வாக தான் வரும் உணர்வின் மொழி எது அப்படின்னு இறைவனின் மொழி எது அப்படின்னா உணர்வு தான் உணர்வாக தான் வரும் இந்த ஐந்து புலன்களால வரக்கூடியது உணர்ச்சி உள்ள இருந்து எங்கேயோ இருந்து உள்ள இருந்து வரக்கூடியது உணர்வு அந்த உணர்வு தான் இறைவன் உங்ககிட்ட அப்படிதான் பேசுவார் இதை பண்ணாதடா வரும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே வரும் இதை பண்ணாத அப்படின்னு வர அப்பயே நினைச்ச அதை பண்ண வேண்டாம் நினைச்சு சொல்லிச்சு நான் பண்ணி மாட்டிட்டேன் அப்படின்னு எத்தனை பேருக்கு நம்ம ஃபீல் பண்றோம் என்ன காரணம் இறைவன் சொல்லியிருக்கிறாரு அதை பண்ணாதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு நீங்க அதை பண்ணி மாட்டிக்கிட்டீங்க அவ்வளவுதான் ஸோ கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு சரிங்களா எதுக்கு இன்னைக்கு வேற டாபிக் அதிகமாக பேசுறேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிவைன் மேஸ்குலின் அண்ட் ஃபெமினின் எனர்ஜி அப்படின்றது ஒரு சின்ன கான்செப்ட் தான் சின்ன கான்செப்ட் தான் அதனால கொஞ்சம் இன்னும் சில விஷயங்கள் வேற ஏதாவது கொடுக்கலான்றதுக்காக உங்ககிட்ட இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறேன் ஸோ இப்போ இந்த டிவைன் அண்ட் மேஸ்குலின் எனர்ஜிக்குள்ள வந்து நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணலாம் இந்த அதாவது இங்கதான் பிரிக்கப்பட்டிருக்கோம் சொல்லும் இங்கதான் வந்து உருவாயிருக்கே தவிர உண்மையாவே அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னா கிடையாது உண்மையே அப்படி இருக்கா அப்படின்னா கிடையாது இததான் வாக்கியர் பாடல்ல சொல்லப்படும் என்ன சொல்லப்படும் அப்படின்னா அண்ணலே அனாதியாய் அனாதி முன் அனாதியாய் பெண்ணும் ஆணும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னெல்லாம் கண்ணில் ஆணின் சுக்கிலம் கருவில் ஓங்கும் நாளிலே மண்ணுள்ளோரும் விண்ணுள்ளோரும் வந்தவாறுதெங்கனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவ வாக்கிய பாடல் நான் பேசக்கூடியது கரெக்டா கேக்குதா உங்களுக்கு வாய்ஸ் எதுவும் லோவா இருக்கா லோவா இருக்கா இப்ப ஓகேவா இருக்கா பக்கத்துல வரும்போது இப்ப ஓகேவா நான் பேசுறது கேக்குதா கிளியரா வரேன் இப்ப கேக்குதா நான் பேசுறது சரி இந்த மாதிரி மொபைல் போன் எடுத்து லேப்டாப் மேல ஏதோ ஒன்று வச்சா வாய்ஸ் லோவா இருக்கு எதுல இருந்து கேட்கல கேட்டுச்சுல்ல முழுமையாக கேட்டுச்சுல்ல சரி அப்ப அந்த சிவவாக்கியர் பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னலே அனாதியாய் அனாதி முன் அனாதியாய் பெண்ணும் ஆணும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னெல்லாம் கண்ணில் ஆணின் சுக்கிலம் கருவில் ஓங்கும் நாளிலே மண்ணிலோரும் விண்ணிலோரும் வந்தவாரு எங்கனா ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா ஆண் பெண் அப்படின்னக்கூடிய அந்த பேதமை எப்போ இல்லை அப்படின்னா பிறப்பதற்கு முன்பு இல்ல எப்போ அது உருவாகுது ஆண் பென்ற ஒரு விஷயம் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போ இந்த ஆணினோட சுக்கிலம் அந்த கன்னி பெண்ணோட அந்த சுரோதனத்துல போய் கலக்கும் போது ஒரு உருவம்ன்றது ஒண்ணு உருவாகுது இல்லையா அது ஆணாகவும் பெண்ணாகவும் உருவாகும் போதுதான் அது ஆண் பென்ற அந்த தத்துவத்துக்குள்ளேயே போகுது ஆனா உண்மையா அந்த ஆன்மாவாக இருக்கும்போது அது அந்த ஆன்ம நிலையில இருக்கும்போது அதற்கு ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது இப்ப நீங்க பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா முன்ஜென்மத்துல ஆணாக இருந்திருக்கலாம் சோ இப்ப அந்த ஆண் பெண் அப்படின்ற கூடிய பேதமே எப்ப உண்டாகுது அப்படின்னா எப்போ இந்த பிறப்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்குதோ இந்த உருவம் அப்படின்ற ஒரு விஷயம் பெற ஆரம்பிக்குதோ அப்பதான் அந்த ஆண் பென்ற ஒரு பேதமையே உருவாகுது அது ஆன்ம நிலையில இருக்கும்போது அதற்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அப்ப நீங்க அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் கணவர்கிட்ட இருந்து அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் துக்கமும் எல்லாமே எதோட எதிரா இருக்குன்னா மேபி உங்களுக்கு அவரு போன வாட்டி ஒய்பா இருந்திருக்கலாம் அவர் ஏதோ பண்ணதோட விளைவாக நீங்க எப்படி அவருக்கு நீங்க இப்ப கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் அப்ப இங்கதான் அந்த ஒரு விஷயம் உண்டாகுது இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தத்துவத்துல ஆனதுதான் ஒரு ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இரவும் பகலும் கலந்தாதான் ஒரு நாள் பார்த்தீங்களா அமாவாசை பௌர்ணமி எல்லாத்துக்குமே மறுமுனைன்றது உண்டு அப்போ இரண்டும் சேர்ந்து ஒன்றாக மாறும்போது அது முழுமையாக தன்மையில மாறுது புரியுதா நான் சொல்றது இப்போ ஒரு ஒருத்தருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெமினின் எனர்ஜியும் உண்டு மஸ்குலின் எனர்ஜியும் உண்டு ஆணோட அந்த எனர்ஜியும் இருக்கு பெண்ணோட எனர்ஜியும் இருக்கு எந்த எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு தகுந்தாரு போல அவங்க செயல்படுவாங்க அவ்வளவுதான் இப்போ மஸ்குலின் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின் அவங்க ஆணாகவும் ஃபெமினின் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கு அப்படின் போது அவங்க பெண்ணாகவும் செயல்படுறாங்க ரெண்டு விஷ் ரெண்டு எனர்ஜியுமே ஒருத்தருக்குள்ளே உண்டு எல்லாருக்குள்ளையுமே உண்டு இப்போ பெண்ணாக தான் இருப்பாங்க ஆனால் ஆண் போல ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் அவங்க நடக்கக்கூடிய விதம் எல்லாமே ஆண் போல் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி அப்படின்னா அந்த மெஸ்குலின் எனர்ஜி அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒரு பெண் போல ஒரு நளினம் ஒரு ஆணுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த ஃபெமினின் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ எதற்காக இந்த டிவைன் மேஸ்குலின் அண்ட் ஃபெமினன் எனர்ஜின்றத பத்தி நான் ஏன் பேச வரேன் அப்படின்னா இந்த ஸ்டீரியோடைப்லாம் இருக்காங்க இல்லையா ஐயோ இதை ஆண் தான் பண்ணணும் ஐயோ இதை பெண் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த விஷயத்த நீங்க பிரேக் பண்ணணுன்றக்காக இவ்வளவு பேசுற நானும் சமைக்க மாட்டேங்க அப்படின்னா அது தவறு ஒரு ஒரு கணவர் அப்படின்னு நினைக்கிறாருன்னா தவறு ஒரு உங்களோட வாழ்க்கைய உங்களோட ஒரு பெரும் பகுதியாக தான் உங்களோட கணவன் மனைவியை நீங்க பார்க்குறீங்க அவங்க உங்களை ஒரு பார்ட்டு போது இந்த நீயா நானாவா இல்லை வந்து அந்த ஜி ஏதோ ஒன்று வருமே அந்த ப்ரோக்ராமான்னு தெரியல என்னதான் இருந்தாலும் அந்த நீயா நானா மொபைல் ஃபோன்ஸ் பயன்படுத்துறது கணவருக்கு தெரிஞ்ச கணவருக்கு தெரிஞ்சு பண்ணலாமா தெரியாமல் பண்ணலாமா அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் காட்டலாமா காட்டக்கூடாதா அப்படின்றதில் பேசும்போது சார் என்னதான் இருந்தாலும் அவங்க வேற இல்லை சார் அப்படின்னா எதற்காக கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கீங்க ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லலாம் எப்படின்னா இல்லைங்க இவங்களுக்கு நம்ம இப்படி பழக்கப்படுத்தணும் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை ஆனா பெண்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையாவே நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு பண்றீங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அது என்ன காரணம்னா அவங்க எதுவுமே அதில் பண்ண போறது கிடையாது அவங்களோட பங்கு அதில் எதுவும் இருக்க போறது கிடையாது ஆனா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறன்ற ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் இது பெண்ணுக்கு என்ன தான் ஆன் பண்ணாலும் என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே கேட்டுடக்கூடாது இது பெண்ணுக்கு ஏன்னா அவர் அவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன் உங்கள் மேலே டோட்டலாக அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் அப்படி போகும்போது யாரெல்லாம் பாராட்டுறாங்களோ அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் போக ஆரம்பிக்கும் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உருவாகுதுன்னா காரணம் நம்மளாதான் தான் இருக்கும் அவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒன்று அவங்கள நம்ம சரியாக செக்ஷுவல் ரீதியாக சொல்லலை மென்டலி அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படும் போது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அவங்க இன்னொரு இடத்துல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா பெண்களையும் நான் குறை சொல்லலை அது மைண்டுன்னு பார்க்கணும் நீங்கள் அது பெண்களாக நீங்கள் பார்க்கணுன்ற ஆசை கிடையாது அது ஒரு மைண்டு அது ஒரு எமோஷன்ஸ் ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எமோஷன்ஸில் இருக்க மாட்டாங்க பெண்கள் எமோஷன் எமோஷன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும் பெண்களுக்கு அது இயல்பு அதை ஃபெமினைன் அப்படின்றதுக்குள்ள இயல்பு அது அப்போ இந்த மாதிரியான எல்லாம் நீங்கள் ஃபேமிலி லைஃப்னு போகும்போது அதை பார்த்து கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு பெண்ணா இப்படி தான் இருப்பாங்க அதான் சுகிசிவாயா கூட சொல்லுவார் போனார்னா கல்யாணத்தில் போய் வாழ்த்துறது எப்படின்னா ஆணும் பெண்ணும் புரிந்து உங்களோட வாழ்க்கையை மிக சிறப்பாக நடத்துங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆணும் பெண்ணும் புரிந்துக்கவே முடியாது அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக நடத்துங்க ஏன்னா அது வேற இது வேற அது வேறு முனை இது வேறு முனை ஏன் பல பேருக்கு சிரிப்பு வருதுன்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க அதனால உங்களுக்கு சிரிப்பு வருது ஆமாண்ணா கரெக்ட் தான் தான் முடியல இது பத்து வருஷம் இல்ல நூறு வருஷம் ஆனாலும் புரிஞ்சுக்க முடியாது அப்ப என்ன பண்ணணும் புரிஞ்சுக்க முடியாதுன்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சில விஷயங்களை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மைக்கு போய் நீங்க மாத்தணும் அத நான் என்னோட பிடிச்ச தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அது அங்க வேலைக்கு ஆகாது ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கீங்க ஒரு டாஸ்க்கு கையில் எடுத்திருக்கீங்க அப்ப ஒரு டாஸ்க்கை கையில் எடுக்கும் போது இன்னொரு விஷயத்த நீங்க தான் ஆகணும் சாக்ரிஃபைஸ் தான் ஆகணும் இப்போ கையில ஒரு விஷயத்த பிடிச்சி வச்சிருக்கீங்க ஒரு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பிடிச்சி வச்சிருக்கீங்க ஆனா இன்னொரு விஷயத்த நீங்க பாக்குறீங்க ஐயோ அதுவுமே வேணுமே அப்படின்னு அப்போ இதை நீங்க கீழே போட்டாதான் அதை எடுக்க முடியுமே தவிர இதையுமே கையில வச்சுட்டு அதையும் கையில வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா முடியாது அப்ப என்ன பண்ண கையில் கையில் இருக்கிறத கீழ போடுறான்னு நான் தான் அடுத்து திரும்பவும் உங்களை உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த கொடுக்க முடியும் அப்ப என்ன நான் தான் இருப்பேன் அப்படின்றத நீங்க குடும்ப வாழ்க்கைகளே வந்திருக்க கூடாது ரெண்டு பேரையுமே சொல்கிறேன் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இரண்டு பேருமே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றீங்கன்னா நான் வந்து டிவை நான் வந்து மேஸ்குலன் எனர்ஜி நான் இப்படி தான் இருப்பேன் நான் வந்து ஃபெமினைன் எனர்ஜி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நீங்க வாழ்றதுக்கு குடும்ப வாழ்க்கையை வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் அப்ப என்னங்க சொல்ல சொல்ல அவ மாத்திக்கிறா அவங்களுக்கே தெரியக்கூடாதா அப்படின்னீங்கன்னா அது மாத்தி உங்களுக்காக மாத்திக்கிறேன் அப்படின்றத தாண்டி அதை அங்க அக்செப்ட் பண்ணிட்டு மாத்திக்கணும் ஓ ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்றாங்க கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ ஒரு விஷயம் ஒருத்தது அப்படின்னா அந்த இடத்துல அதை நீங்க மாத்தணும் அந்த இடத்துல அவங்களுக்கு பேசி புரிய வைக்கணும் இப்ப சில பேருக்குள்ளலாம் ஃபேமிலிக்குள்ள சண்டை நடக்குதுன்னா அந்த சண்டையை அப்படியே விட்டுருவாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் திரும்பவும் நார்மலாக பேச ஆரம்பிச்சுப்பாங்க இப்போ என்ன நடக்கும் இந்த இடத்துல அப்படின்னா ஒரு மேல் டாமினன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் இறங்கியே வரமாட்டாங்க அது இப்போ பெண்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா நீ இறங்கி வர நான் என்ன இறங்கி வரணும்னு சொல்லி அவங்களுக்கும் இப்படி முழுமையாக மாறுறதுனால கடைசியில் அந்த பிரச்சனை என்னான்றதே பேசாம போகும்போது

மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்ப இதுக்குள்ள போகும்போது இரண்டு பேருமே அந்த நிலையில இருக்கணும் அந்த மைண்ட் செட்ல இருக்கணும் அத நான் புரிஞ்சுக்கிறேன்ற மைண்ட் செட்ல இருக்கணும் ஆமாங்க ஓகே இந்த இடத்துல இந்த விஷயம் என்ன பாதிச்சுது இந்த இதை நீங்க மாத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் மீண்டும் என்ன பண்றீங்க நீங்க பண்ணக்கூடிய தப்பு அப்படின்னா என்னைக்காவது கணவர் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாலோ இல்லை மனைவி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாலோ இல்லை யார் வேணா நீங்க எடுத்துக்கோங்க உங்க பிள்ளையோ உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்க மாமனாரோ மாமியாரோ யாரை வேணா எடுத்துங்க எல்லாம் இந்த ரெண்டு எனர்ஜிக்குள்ள தான் வரும் சார்னோம் இந்த ரெண்டு எனர்ஜிக்குள்ள தான் வரும் இப்போ அவங்க ஏதாவது தவறு பண்ணும்போது அவங்க அதை மாத்திக்கணும்னு நினைப்பாங்க ஆனா மீண்டும் நீங்க ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்ண ஒரு விஷயத்த ஆமா நீங்க அன்னைக்கே அதை தான் பண்ணீங்க அப்படின்னு நீங்க திரும்ப கொண்டு வரீங்கன்னா ரொம்ப தப்பு ஏன் என்னைக்குமே மாறவே கூடாதா ஏன் என்றைக்குமே ஒரு மனிதன் ஒரு நான் கூட தான் அதுக்கு முன்னாடி எவ்வளவோ பண்ணியிருக்கிறேன் ஏன் இப்போ நான் மாறினேன் ஏங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் தெரியுமா அவர் என்னென்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா அப்படின்னு பின்னாடி இருக்கிறத கிளறினீங்கன்னா இப்போ நான் ஏன் மாறவே கூடாத ஒரு மனிதன் நான் மாற்றிக்கவே என்ன கூடாதா நான் தவறுகள் பண்ண தான் செய்வேன் மனிதனாக தவறுகள் பண்ண தான் செய்வேன் அதுலேருந்து திருத்திட்டு வாழ்றது தானே ஒரு ஒரு பக்குவ நிலை அப்போ அந்த இடத்துல தவறு பண்ணியிருக்காருன்றதுக்காக அவர் பக்குவமாக மாறணும்னு நினைக்கும் போது நீங்கள் அன்னைக்கே அதை தான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மீண்டும் அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணமே போவாது இது என்னதான் சொன்னாலும் புரியாது அப்படின்னு மனைவி கிட்ட ஒரு கோபமோ வெறுப்போ அதே மாதிரி ஒரு கோபமோ வெறுப்போ உண்டாகும் புரியுதா நான் சொல்றது மாத்திக்கீங்க எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜி மிகப்பெரிய ஒரு விஷயம் அதான் ஒரு புத்தகம் கூட உண்டு இல்லையா மென்ஸ் மார்ஸ் உமன் மீனஸ் சொல்லியிருக்கோம் செவ்வாய் கிரகத்துல இருந்து இவங்க வந்தவங்க ரெண்டு பேருக்குமே சேரவே சேராது ஏன்னா அந்த கிரகத்துல கடைபிடிச்ச விஷயம் ஒண்ணு இந்த கிரகத்துல கடைபிடிக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு அப்போ எப்படி அங்க ரெண்டுமே மேட்ச் ஆகும் அங்க ரெண்டுமே மேட்ச் ஆகாதுன்றதை தெரிஞ்சு மேட்ச் பண்ணிட்டு நடத்தணும் சில இடத்துல யோசிப்பேன் அப்படியே உட்காந்து எப்படி இப்படி கிரியேட் பண்ணி ஆணும் ஆணும் சேர்ந்து கூட வாழ்ந்துடலாம் தப்பான முறையில சொல்லல ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா ஈஸியா வாழ்ந்துட முடியும் ஏன்னா அவங்களோட எதுவுமே ரெண்டு பேருமே லாஜிக்காக தான் திங்க் பண்ணுவாங்களே தவிர எமோஷன்ஸ் இருக்காது பெருசா இப்போ ஆணுக்கு எப்படின்னா வெளியே போகும்போது நான் போன் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் என்ன ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு இருக்கும் பெண்ணுக்கு அப்படின்னா அப்பப்போ ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு சொல்லலாம்ல அப்படின்னு இருக்கும் அப்போ இது எங்கே ரெண்டுமே மேட்சே ஆகலையே கணவர் வெளியே போய் ஸோ ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் மனைவி எப்படி அப்பப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சால் எனக்கு ஒரு சந்தோஷம் அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது ஏன்னா ஆண்களுக்கு வெளி உலகம் பெருசு பெண்களுக்கு ஒரே உலகம் தான் கணவர் மேலே மட்டும் இருக்கும் அவங்களுக்கு கவனம் முழுவதும் அப்போ அந்த இடத்துல என்னன்னா கணவர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நீங்களே கொடுக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையை ரொம்ப பெரிய அற்புதமாக மாற்றும் சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட மனைவிக்கு அப்பப்போ சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் பெரிய லெவல்ல கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது அவங்க காசு பணம் மேட்டரே கிடையாது நம்மள வேல்யூ பண்றாங்களான்றது மட்டும்தான் மேடர் புரியுது அந்த இடத்துல நம்மளை வேல்யூ பண்ணி எதாவது கொடுத்துருக்குறாங்களா அப்படின்றதுதான் மேட்டர் சின்ன ஒரு பத்து ரூபா பொருளா இருக்கலாம் ஒரு கிளிப்பு கூட வாங்கிட்டு வந்து கொடுங்களேன் ஒரு பத்து ரூபா பொருள் கூட வாங்கிட்டு வந்து கொடுங்களேன் அது ரொம்ப சந்தோஷமா பாப்பாங்க ஏன்னா இந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன விஷயம் கூட ரொம்ப பெரிய லெவலில் தெரியும் கடு அளவில் இருக்கிறது கூட கடல் அளவில் தெரியும் என்ன இது வந்து நல்ல விஷயம் பண்ணாலும் அப்படிதான் நீங்க நீங்கள் ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாலும் சின்ன விஷயமா தான் இருக்கும் என்ன இதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுறா அப்படின்ட்டு இருக்குன்னா அது சின்ன விஷயம் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு அது ரொம்ப கடல் அளவில் பெருசில் தெரியும் அப்போ அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்போ அந்த பிரச்சனை வாழ்க்கையில் வரும்ன்றது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன சந்தோஷங்களை அவங்களுக்கு கொடுக்கும்போது வாழ்க்கையில மீண்டும் அவங்க திரும்பி பார்ப்பாங்கல்ல சண்டை சண்டை வரும்போது திரும்பி பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் நீங்க அந்த மாதிரி கிஃப்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன பாராட்டுகள் நீங்க பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அவங்கள மாத்திப்பாங்க இது கணவருக்கும் அதுதான் மனைவிக்கும் அதுதான் புரியுதா நான் சொல்றது சின்ன சின்ன விஷயங்களை நினைத்து பார்ப்பார்கள் ஏன் அப்படின்னா அச போடும் மனம் எப்பயுமே மனதோட இயல்பே அதுதான் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு அதை அசை போடும் அசை போடும்போது நல்ல நல்ல விஷயங்களா அவங்களுக்கு மைண்டுக்கு வருதுன்னா அந்த மைண்ட் என்ன யோசிக்கணும் ஓகே இதெல்லாம் பண்ணாரு இன்னைக்கு அது தெரியாம பண்றாரு அப்படின்னு மாத்திக்கோம் நீங்க எந்த இடத்துலயுமே பாராட்டல சாப்பாடு நல்லா இல்லா மட்டும் என்ன சாப்பாடு செஞ்சிருக்க உப்பு ஜாஸ்தியா இருக்கு உப்பு கம்மியா இருக்கு சாப்பாடுல ஏதோ குறையுது அப்படின்னு சரி என்ன குறையுது சொல்லுங்க போற அது எனக்கு தெரியாது அப்ப குறை சொல்றவங்க என்ன பண்ண மாறும்ன்றதையும் சொல்ல தெரியணும் இல்லைன்னா குறை சொல்லக்கூடாது அப்போ இந்த இடத்துல உண்மையாக நீங்கள் குறை சொல்கிறீங்க உண்மையாகவே சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னாலும் ஒரு நாலஞ்சு இடத்துல நீங்கள் சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாராட்டி இருக்கணும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாராட்டி இருந்தீங்கன்னா இந்த குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி உண்டு குறை சொல்கிறதுக்கு மட்டுமே நீங்கள் இருந்தீங்க சாப்பாடு சூப்பராக இருக்குன்னா அப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் மைண்டுக்குள்ளே மட்டும் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அப்ரிசியேஷன் தான் ஒருத்தவங்களை வந்து இன்னும் உயர்த்தும் அது ஃபெமினைன் எனர்ஜிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரியுதா நான் சொல்வது மேஸ்குலன் எனர்ஜிக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டோ அதை நீங்கள் கொடுக்கணும் ஃபெமினின் எனர்ஜிக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டோ அதை நீங்கள் கொடுக்கணும் அதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு எனர்ஜி இப்படி தான் செயல்படுது ஃபெமினின் எனர்ஜினா டோட்டலாக அப்படி தான் செயல்படும் மேஸ்குலன் எனர்ஜினா இப்படி தான் டோட்டலாக செயல்படும் ஆனால் அந்த ஃபெமினின் எனர்ஜிக்குள்ள ஒரு மைண்ட் இருக்கு அந்த மைண்ட் என்ன எதிர்பார்க்குதுன்றது உங்களுக்கு தான் தெரியும் உங்க மனைவி என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு எப்படி பண்ணா சந்தோஷம் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியணும் இதெல்லாம் பார்த்து நீங்க நடக்கும்போது உங்க வாழ்க்கை சுகமாக இருக்கும் இல்லைன்னா என்னாருமோ சண்டை சரவல் தான் இருக்கும் ஃப்ரெண்டு கிட்ட போய் உக்காந்து பேசுனா மணி கணக்குல பேசுவான் ஆனா ஃபேமிலிக்குள்ள போய் உக்காந்து பேசுனா பேச முடியாது ஏன் பேச முடியாதுன்னா தன்னோட இயல்பை வெளிப்படுத்த முடியாது இங்க மனைவி கிட்ட வந்து சில விஷயங்களை மறைக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஏன் மறைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா என்ன நீங்க எல்லாம் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சரி எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை இதை கொடுத்துக்கிட்டு மைண்ட்ல ஏன் சில விஷயங்களை ஏத்திட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கிட்ட போய் ஷேர் பண்ணுவான் நீங்க ஃப்ரெண்டாகவே நீங்க உங்க கணவர்கிட்ட இருக்கும் போது முடியாதுதான் பயிற்சி பண்ணுங்கன்ற நான் இப்போ ஒரு பெண்ணை பத்தி நாங்க ஆண்கள் இன்னொருத்தவங்ககிட்ட பேசுவோம் அழகா இருக்காங்கல்ல சூப்பரா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த அழகை ரசிப்போம் ஆனா நீங்க இன்னொரு பெண்ணை பத்தி உங்ககிட்ட பேச அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்கம்மா சாப்பாடு நல்லா செஞ்சாங்கம்மா சாப்பாடு நல்லா இருந்துச்சு ஆபீஸ்ல கொண்டு வந்தவங்க அப்படின்னு செஞ்ச சாப்பாடு நல்லா இல்லையா எத்தனை நாள் நான் பண்ணி இருக்கிறேன் இப்படி ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அந்த பக்குவமே உங்களுக்கு போயிடும் அப்ப என்ன இந்த இடத்துலதான் நீங்க கேம் அழகா பிளே பண்ணணும் சூப்பரா இருந்துச்சா சூப்பருங்க நல்லா செஞ்சிருந்தாங்களே என்ன அடுத்து என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அவங்கள உயிர் இந்த இடத்துல பெரிய டாஸ்க் இது ஆனா இத நீங்க பண்ணணும் தான் குடும்பம் நல்லா இருக்கும் உண்மையாவே நீங்க அவங்க சொல்லும்போது அதுக்கு வேல்யூ கொடுத்து அவங்கள அந்த இடத்துல கண்டிக்காம உங்களுக்கு இதை விட நான் இன்னும் சூப்பரா செஞ்சு தரேன் பாருங்க அப்படின்ற அளவுக்கு நீங்க போய் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க அந்த எப்படி நீ பண்ணலாம் அது எப்படி நீ கேட்கலாம் அது எப்படி நீ அவ்வளவு உயர்த்தி பேசலாம் இது வரைக்கும் என்ன பாராட்டியிருக்கிய அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அந்த இடத்துல மீண்டும் அதை ஷேர் பண்ணணும்னு தோணாது அப்போ எங்க அந்த இயல்பாக அதெல்லாம் இயல்பாக பேசக்கூடிய பேச்சு புரியுதா நான் சொல்றது இதெல்லாம் இயல்பாக பேசக்கூடிய பேச்சு அப்ப அந்த இயல்பாக பேசக்கூடிய பேச்சை உங்ககிட்ட பேச முடியலன்னும் போது அந்த எனர்ஜி எங்க போய் முடியும் திரும்ப மஸ்குலின் எனர்ஜி தான் போய் ஜாயின் ஆகும் அந்த ரெண்டு எனர்ஜி தான் சேமாக கட் பண்ணிப்பான் அது உங்களோட மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அப்படிதான் அதுதான் இந்த எனர்ஜியை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்ப இந்த இடத்துல மிகப்பெரிய கேமை நீங்க பிளே பண்ணணும் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களோட லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் அப்ளை பண்ணுங்க இன்னைக்கு கூட ஆரம்பிங்க இன்னைக்கு நாள்லேயே நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையான்னு பாருங்க சாப்பாடு வந்து போய்க்குறேன் புதுசாக தான் தெரியும் இப்போ போய் புதுசாக ஆரம்பிக்கிறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்களே அப்படின்னா அப்போ என்னைக்கு தான் நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம் தெரியுது அன்னைக்கே மாத்திக்கிங்கன்ற நான் ரெண்டு நாள் ஒரு மாதிரி இருக்கும் மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பழகி பழகிப்பாங்க ஓகே அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு செய்யும்போது எல்லாமே ஒரு மாதிரி பழக்கத்துக்குள்ளே கொண்டு வர்ற வரைக்கும் அது ஒரு மாதிரி தான் இருக்கும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பழகிடும் அப்போ என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்து அட்டன் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அட்டன் பண்ணால் சொல்லும் ஓகே இன்னைக்கு அவர் கிளாஸில் சொன்னது தானே அப்படின்ற மாதிரி போயிடும் அதனால் கணவன் மனைவியாக சேர்ந்து யாரும் உக்காரலன்னு நம்புகிறேன் சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது சாப்பிட்டு உண்மையாகவே நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டி பழகுங்க பாராட்டி பாருங்கள் இன்னைக்கு என்ன திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை சூப்பராக இருக்கு உண்மையாகவே நல்லா இருக்கு இல்லை இன்னைக்கு கிளாஸ்ல அதெல்லாம் சொன்னாங்க அதனால அப்ளை பண்ண போகிறேன் தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லிடாதீங்க சில இடங்கள்ல சில விஷயங்களை தான் பேச வேண்டியது இருக்கும் இடம்பொருள் ஏவல்னு ஒன்று உண்டு என்ன பண்ணுறோம் எங்கே இருக்கும் என்ன பேசுறோன்றதுல கவனம் என்ன செயல் செய்ய வைக்கணுன்றதுல கவனம் அப்போது இல்லை சாப்பாடு நல்லா இருந்துச்சு பாராட்டணும்னு தோணுச்சு அதனால பாராட்டினேன் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லுங்க சாரி கட்டிட்டு வருவாங்க ஒரு ஒரு மணி நேரம் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க எப்படி இருக்கு அப்படின்னு ஆஹ் தான் இருக்கு வா வா சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா டோட்டலா ஒரு மணி நேரத்தோட வேல்யூவை நீங்க அந்த இடத்துல வேல்யூ பண்ணலன்னு அர்த்தம் புரியுத நான் சொல்றது மேட்ச் பண்ண முடியுது அவங்கனால ஒரு மணி நேரம் அவங்க சாரி கட்டிட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா பெண்களுக்கு அந்த ஃபெமினைன் எனர்ஜியோட இயல்பு என்ன அப்படின்னா தான் அழகுபடுத்திக்கிறதுல அவங்க ஆர்வம் காட்டுவாங்க ஆனா நம்மளோட அந்த மெஸ்குலின் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா கிடைக்கிறத எடுத்து போட்டு ஓட்டச்சட்டியா இருந்தாலும் சரி அயன் பண்ணாத பேண்டாக இருந்தாலும் சரி அயன் பண்ணாத ஷர்ட்டாக இருந்தாலும் சரி தூக்கி மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் என்ன கிடைக்குதோ தூக்க போட்டு போயிட்டே இருப்பா தன் மேலே மிகப்பெரிய ஒரு லெவலில் அந்த கவனம் வராது ஆனால் பெண்களுக்கு முழுமையான கவனம் உடம்பு மேலே இருக்கும் இதனால தான் ஆண் பெண்ணுக்கு ஏன் அதிகமான ஆண்கள் சித்தர்களாக மாறுறாங்க அப்படின்னா இதுதான் காரணம் ஏன்னா அவங்களுக்கு ரீதியாக அவங்களோட ஆரம்பம் நம்ம இங்கே ஒரு ஆண் ஆண் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பெண் இங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அந்த உடம்பு கான்சியஸ்னஸ் இருக்குல்ல அந்த பாடி கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு அது ரொம்ப ஜாஸ்தி நம்மளோட உடம்ப உடம்பை யாரும் பார்த்துடக்கூடாது கீழே குனியும் போது அவங்க தான் குனிவாங்க கீழ குனியும் போது கூட அவங்களுக்கு அந்த ஒரு கவனம் இருக்கும் ஆனா ஆணுக்கு அப்படி இருக்காது எந்த செயல் செய்தாலும் அந்த பாடி கான்சியஸ்னஸ்ன்றது இருக்காது அதனால தான் ஆண் ஈஸியா போற முடியுது இவங்க கொஞ்சம் கடந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர வேண்டிய இது இருக்கு ஏன்னா பாடி கான்சியஸ்னஸ் அவ்வளவு அவங்களுக்கு அவசியம் அதுதான் அவங்களோட அழகும் தன்னை அந்த அழகுப்படுத்திக்கிறது அந்த மறைத்து வைத்தல் தான் அவங்களோட அழகை அப்போ அதில் அவங்களுக்கு அந்த கவனம் உண்டு அப்போ என்ன சாரி கட்டிட்டு ஒரு மணி நேரம் கட்டிட்டு வராங்க அப்படின்னும் போது எப்படிங்க இருக்குன்னு வந்து கேட்டாங்கன்னா சூப்பராக இருக்குமா இப்படி திரும்ப உண்மையாக உங்களுக்கு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இப்படி திரும்ப இப்படி திரும்ப ஏ இது சூப்பராக அந்த இடத்துல ஃபீலிட்டு செம்மையாக எடுத்துருக்கிறேன் இந்த பார்ட்ரு சூப்பராக இருக்குது இப்படிலாம் பேசணும் இதெல்லாம் எப்போ கத்துக்கிறது சும் வராது பண்ணுங்கன்ற நான் உண்மையாகவே அழகாகவே இருக்க மாட்டாங்க பண்ணு நான் சூப்பராக இருக்கிறேம்மா இருக்கிறேன் அப்படி சொல்லணும் சரி போலாமா கலந்துறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் வந்த உடனே உண்மையா உங்களுக்கு டைம் ஆயிருக்கலாம் ஆனா ரெண்டு நிமிஷம் அவங்க கிட்ட பேசணும் இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை அழகுப்படுத்தும் ஓகே நம்ம போனா பாராட்டுற ஒருத்தர் இருக்கிறாருன்ற ஒரு பக்கு அவங்களுக்கு ஒரு கவனத்தை கொடுக்கும் இப்ப யாராவது ஒருத்தவங்க ஆண் வந்து சூப்பரா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க சாரின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா முடிச்சு கவனம் அவங்க கிட்ட அங்க போகும் ஏன்னா ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு போது இது இயல்பே அதுதானே மனிதனோட இயல்பே அதுதானே ஆணாக நீங்க இருந்தாலுமே ஒரு மனைவி உங்ககிட்ட வந்து சொல்றாங்க சூப்பரா இருக்குங்க ட்ரெஸ் இன்றைக்கி அழகாக இருக்கீங்க என்ன சூப்பரா இருக்கீங்க அப்படின்னா நம்ம என்னதான் அந்த பாராட்டுக்கு நம்ம மயங்காதவங்களா இருந்தாலும் அப்படியா நல்லா இருக்கா அப்படின்னு போய் கண்ணாடு முன்னாடி நின்று பார்ப்பீங்களா மாட்டீங்களா பாராட்டுதல்ன்றது எல்லாருக்குமே உரியது என்ஜாய் பண்ணுறதுன்றது எல்லாருக்குமே உரியது அப்ப அதை நீங்க பண்ணுங்க இந்த டிவைன் எனர்ஜி இந்த இந்த மஸ்குலின் அண்ட் ஃபெமினின் எனர்ஜி புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஆனா இப்படி தான் செயல்படுதுன்றது ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் பண்ணால் சண்டை வராதா அப்படின்னா வரும் அப்பயும் வரும் ஆனா சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க கொடுத்துருக்கும் போது அது பெருசாக மாறாது புரியுத நான் சொல்றது சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்துருக்கும் போது பெருசாக மாறாது இந்த இத சொல்லணும்னு நினைச்சேன் பேசலாமா இந்த வாட்ஸ்அப் டிபியை பத்தி அந்த நீயா நான் ஷோல சொல்லியிருப்பாங்க ஏங்க வாட்ஸ்அப்ல என்னோட போட்டோயே வைக்கவே மாட்றாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உண்மையா அந்த இடத்துல ஆண்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நான் எதுக்கு வைக்கணும் நீ சொல்லி நான் ஏன் வைக்கணும் அப்படின்னு தான் தோணும் இப்போ இதை நான் வச்சுட்டேன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நீ ஏதாவது ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டே இருப்போம் அதெல்லாம் நான் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா எஸ் ஆரணும் ஆண்களுக்கு நம்ம அது உண்டு இல்லை அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆமா இது நம்மளுக்கு உண்டுன்றதை அக்செப்ட் பண்ணணும் டிபியா வையின்னு அவங்க சொல்லி வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும்னா இப்ப சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப நம்மளை அவங்கள கண்ட்ரோல் எடுக்க பார்ப்பாங்களோன்ற ஒரு பயம் வரும் நிச்சயமாக வரும் அது நீங்க ஒத்துக்கலனாலும் அது உண்டு நம்மளை இப்படியே சொல்லி நம்ம அவங்க சொல்கிற செயலுக்குலாம் நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்னா நம்மளை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றேன்ற ஒரு பயம் வரும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா உள்ள போய் திங்க் பண்ணி பாருங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க வாட்ஸ்அப் டிப்பேன் ஏங்க வைக்கல அப்படின்னா ஏங்க ஏதோ மேகத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாருங்க மேகத்தை வைக்கிறதுக்கு என்னோட போட்டோ வைக்கலாம்ல அதுதான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அவர் உடனே சொல்றாரு சார் வைக்கிறது பிரச்சனை இல்லை திரும்ப மாற்றும் போது ஒரு பிரச்சனை வருமே எதுக்கு மாற்றணுன்ற ஒரு பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கரெக்டு தான் அந்த இடத்துல பெண்கள் புரிஞ்சுக்கணும் ஆமா அது மாத்துறாரு இப்போ ஒரு சுச்சுவேஷன் அது மாத்துறாருன்ற ஒரு ஃபீல் புரியணும் அப்போ இந்த இடத்துல டிபி வைக்கிறதும் தப்பு இல்லை அதாவது என்ன யார் பார்ப்பாங்க என்ன செய்வாங்க அப்படின்னு மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அது நீங்க பாருங்க வேண்டாம்னு சொல்லல சில இடங்கள்ல பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஆனா அந்த டிபி வைக்கிறதுனால என்ன நடக்க போகுது இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஒய்ஃப் வந்து கீழே கமெண்ட் பண்றாங்கன்னா அந்த ஒய்ஃபுக்கு ஒரு ரிப்ளை போறதுனால என்ன நடக்குது நான் காட்டக்கூடிய அன்பு இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வாட்ஸ்அப் டீப்லயோ உண்டு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா உண்டு நீ நான் நேரில் தான் உனக்கு அன்பு கொடுக்குறேன்னு அப்படின்னா அது அங்க செட் ஆகாது ஏன் செட் ஆகாதுன்னா இந்த வாட்ஸ்அப் டி தன்னோட ஒரு போட்டோவை இன்னொருத்தவங்க வைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்காக அவங்க வந்து நேரம் ஒதுக்கியிருக்காங்க இருக்காங்க நம்மள அவங்க வந்து வேல்யூ பண்றாங்கன்னு அவங்களுக்கு புரியும் புரியுதா அப்போ இந்த ஒரு விஷயத்தை எங்க அவங்க எதிர்பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு கணவராக நீங்க இருந்து அதை கொடுக்க முடியல அப்படின்னா அந்த பெண் அந்த சந்தோஷத்தை எங்க போய் பெறுவா இன்னொருத்தர்கிட்ட போய் வாட்ஸ்அப் டீப்பா வைங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ உங்களோட போட்டோவே இப்போ கணவரோட போட்டோ இப்போ நீங்க கணவரா இருக்கும்போது மனைவி உங்களோட போட்டோ வச்சா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லையா இல்லைங்க ஆனா வேண்டியது இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் உள்ள சந்தோஷத்தை சந்தோஷம் இருக்கும் இப்போ ஆண்களுக்கு அது பெருசா இல்லைனாலும் ஆனா சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா வச்சே ஆகணும் இருக்காது ஆனால் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா தன்னை முன்னிறுத்திக்கணுன்றது அதிகம் அவங்களுக்கு இருக்கும் என் இவரோட மனைவியின் காமிச்சுக்கணும் நான் இவர் என்னோட ஆஹ் ஃபியான்சின் காமிச்சுக்கணும் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்போ அதை பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு ஒரு இடத்துலையும் நீங்க நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உண்மையா நீங்க எந்த பெண்கள்ட்டையும் பேச மாட்டீங்க ஆனா அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்ப என்ன வெளியே நடந்து போகும்போது கையை ஹோல்டு பண்ணி நடக்கணும் அது அவங்களுக்கு ஒரு ஒரு சேஃபான ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆனா அதை நம்ம பண்ண மாட்டோம் வா வா குயிக்கா வா அப்படின்னு முன்னாடி ஓடிட்டு பின்னாடி ஓட விடுவோம் நம்ம நம்ம முன்னாடி ஓடிட்டு பின்னாடி ஓடியா அப்படின்னு சொல்லிவிடுவோம் ஆனா இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஹோல்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு ப்ரைடாக இருக்கும் இதெல்லாம் ஃபெமினின் எனர்ஜியோட இது அப்படிதான் அது செயல்படும் தான் செயல்படும் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட தப்பு தான் ஏன் ஏன் பெண்களுக்கே அதிகமாக நான் சொல்றேன் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அங்கதான் ஜாஸ்தி எதிர்பார்ப்புகள் அங்கே தான் ஜாஸ்தி ஆண்களுக்கு பெரிய லெவலில் எதிர்பார்ப்புகள் இருக்காது அப்போ அந்த எதிர்பார்ப்பு நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் அவங்க என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுப்பாங்க சமைச்சு போகிறதா இருக்கட்டும் உங்களோட ட்ரெஸ் ஐன் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் அவங்க பேசக்கூடிய டோனாக இருக்கட்டும் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் இதை அப்ளை பண்ணி பாருங்கள் அப்போ என்ன எவ்வளோதான் நீங்கள் குடும்பத்தில் லவ் பண்ணாலும் எவ்வளோதான் நீங்கள் வந்து அவங்க கூட செக்ஷுவலாக பெட்ல இருந்தாலுமே சில சில இடங்கள்ல அவங்களுக்கு ஒரு ஹோப் மீண்டும் தேவைப்படுது ஒரு ஒரு பெரிய ஒரு க்ரௌடுக்குள்ளே போறீங்க நீங்க ஒரு ஃபேமிலியரா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப ஒரு தா இது வந்துடும் தாழ்வு மனப்பான்மை வந்துடும் நம்ம ஒரு வேலை அழகா இல்லையோ ஒரு அழகான பொண்ணை பார்த்தா அவர் வந்து பேசுவாரோ அவர் பழகுவாரோ அப்படின்னு இருக்கும்போது உங்க மனைவியை கூப்பிட்டு முன் நிறுத்தி இவன் என்னோட மனைவி அப்படின்னு நீங்க அந்த கூட்டத்துக்கு முன்னாடி சொல்றீங்க அப்படின்னா ஓகே ஃப்ரீ ஓகே உனக்கு பாஸ் கொடுத்தாச்சு சந்தோஷமா சந்தோஷமாரு கொடுத்துட்டு அவங்க பாட்டு ஃப்ரீயா அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்துல நீங்க முன் நிறுத்தலை அப்படின்னா கவனம் முழுவதும் இங்க இருந்துகிட்டே இருக்கும் யார்கிட்ட பேசுறாரு என்ன பேசுறாரு நம்மள மனைவின்னு சொன்னாரா இல்ல மனைவியே இல்லைன்ற மாதிரி காமிச்சுக்கிட்டாரா இல்ல டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி காமிச்சுட்டாரா இதெல்லாம் தோணும் நீ தான் எனக்குன்ற ஒரு 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 ஃபீல் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை அப்படியே அடங்கிடும் இது அப்ப எல்லாமே இரண்டாக தான் இருக்கு இப்போ நீங்க இந்த அர்த்தநாதீஸ்வரர் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஆண் பெண் தான் இருக்கு பாத்துருக்கீங்களா ஏன்னா இந்த ஆண் பெண் இருக்கும்போது தான் ஒன்னு முழுமை பெறுது ஒரு கத்தியோட கூர் கூர்மையாக இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் கூர்மையே இல்லாம இருக்கக்கூடியது ரெண்டு விஷயம் இரவு பகல் அப்படின்றது இரண்டு விஷயம் அந்த மாதிரி எல்லாமே எடுத்தீங்கன்னா இரண்டு இரண்டாக தான் இருக்கும் கிட்னி இரண்டாக தான் இருக்குது காது இரண்டாக தான் இருக்குது கண் இரண்டாக தான் இருக்குது மூக்கோட ஓட்ட இரண்டாக தான் இருக்குது கை இரண்டாக தான் இருக்குது கால் இரண்டாக தான் இருக்குது அப்ப இந்த இரண்டு இரண்டாக இருக்கும் போது இந்த மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முழுமை வரும் இப்போ ஒரு கை இருந்துட்டு ஒரு கை இல்லை அப்படின்னா அது முழுமை தன்மைக்குள்ள போகாது மனிதன்ற நிலையில தான் இருக்கும் ஆனா அந்த முழுமை தன்மைன்றது அங்க வராது அப்போ இந்த பிரைடல் மிஸ்டிசம் அப்படின்னு சொல்லியே ஒரு கான்செப்ட் உண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னை ஒரு பெண்ணாக பாவிச்சு பாடுவாங்க நீங்க வள்ளல் பெருமானை எடுத்துக்கிட்டீங்கன்னா என் தலைவனேன்னு சொல்லி சொல்லி பாடியிருப்பாரு என் தலைவனே ஒரு ஒரு பெண் என்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்களோ அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க அப்ப என்னன்னா தன்னை ஒரு பெண்ணாக பாவிச்சு இறைவனை ஒரு ஆணாக பாவிச்சு அவங்க பாடி பாடியிருக்கிறாங்க நீங்க வள்ளல் பெருமானோட நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி அஹ் மாணிக வாசகர் வந்து பாத்தீங்கன்னா தன்னை ஒரு பெண்ணாக பாவிச்சு தான் தன்னோட கணவர்கிட்ட தன்னோட காதலன் கிட்ட பேசுற மாதிரி தான் திருவாசகம் உண்டு எழுதியிருப்பாங்க எழுதப்பட்டிருக்கும் அது அவர் அப்படிதான் பாடியிருக்கிறார் அவரோட தலைவனாக அவர் பார்ப்பார் இது தன்னை ஒரு பெண்ணாக பாவிச்சிருப்பார் ஏன்னா எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்குது கான்செப்ட் படி பெண்ணுன்றதுதான் ரொம்ப மெயின் அதனாலதான் எல்லா விஷயத்துக்கும் பெண்ணை முன்னிறுத்துனாங்க பசு இறைவன் பாதி எல்லாத்துக்கும் பெண்ணை முன்னிறுத்தினாங்க எல்லா நதிகளுக்கும் பெண்ணோட பெயரை வச்சாங்க ஒரு ஒரு ஆக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் உண்டுனாலே அது பெண்ணிடம் இருந்து உண்டு அதனாலதான் அந்த பெண் தெய்வம் அப்படின்றது அதிகமாக சொல்லப்படக்கூடிய காரணம் எல்லாருமே ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டிருப்பாங்க எல்லா சித்தர்களும் எல்லா மகான்களும் எல்லா முனிவர்களும் ஒரு பெண் வைத்த கையில் வச்சிருப்பாங்க என்ன ஏன் என்ன காரணம் தெரியுமா பெண்ணுக்கு மனம் இறங்கக்கூடிய அந்த இலகு குணம்ன்றது ஜாஸ்தி அப்ப தன்னோட தாய்கிட்ட நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா கிட்ட கேட்கறதை விட கிட்ட போய் தான் அதிகமாக கேட்போம் ஒரு குழந்தை கிட்ட வந்து அம்மா அப்பா கிட்ட போய் கேட்க முடியாத விஷயத்துல கிட்ட சொல்லும் கேட்கும் என்ன காரணம்னா அந்த பெண் அப்படின்னக்கூடிய அந்த ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்க மனம் இறங்குதல் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதையும் தாண்டி அந்த குழந்தைய அவங்க வளர்த்து வந்த காலங்கள்லப்போ தன்னோட மடியில போட்டு அந்த பால் கொடுத்து வளர்த்து வரும்போது அந்த கான்சியஸ் அந்த சப்கான்சியஸ்ல இருக்கு இல்லையா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பதிஞ்சிரும் எல்லாருமே தாய்ப்பால் குடிச்சு நம்ம வளர்ந்துருப்போம் அப்ப குடிச்சு வளரும் போது தன்னோட தாயோட முகத்தை பார்த்து 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 வளரும் போது சப்கான்சியஸ்ல டீப்பா உக்காந்துருச்சு அப்ப தாய் ஏதாவது சொன்னா மறுக்க முடியாது கண எதாவது தகப்பன எதாவது சொன்னால் கூட போங்கப்பா அப்படின்னு போயிடுவோம் ஆனால் தாய் ஏதாவது சொன்னால் அவங்க எதாவது கஷ்டப்பட்டா உங்களால் முடியாது அது ஃபெமினைன் எனர்ஜிக்கான ஒரு விஷயம் இந்த குழந்தை பிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய தொட்டிலில் போடுவாங்க எந்த புடவையை வச்சு போடுவாங்க சொல்லுங்கள் கூரை புடவை வச்சு போடுவாங்க எப்போ கல்யாணத்தப்போ கட்டின புடவையை செக்ஷுவலாக இருந்ததுக்கப்புறம் அந்த புடவையே எடுத்து அவங்க வச்சது வச்சுட்டு அந்த ஒரு புடவை தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தொட்டில் கட்டி போடுவாங்க இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆடையில நம்மளோட எனர்ஜின்றது இருக்கும் இப்போ இந்த ஒரு இந்த ஒரு ஷர்ட்டை கொடுத்தா இது இந்த நான் என்ன எனர்ஜியில் இருக்கணும் அந்த எனர்ஜி இதை வெளிப்படுத்தும் அப்போ இப்போ மற்றவங்களோட ஷர்ட்டை வாங்கி போடக்கூடாது மற்றவங்களோட செருப்பை வாங்கி போடக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா அவங்க என்ன எனர்ஜியில் இருக்காங்களோ அந்த எனர்ஜி உங்களை பாதிக்கும் அப்போ இந்த மாதிரி அந்த ஆடையை உடுத்தி உங்களோட அந்த ஒரு எனர்ஜி அங்கே இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி ஃபீல் பண்ணும் அப்படின்னா தன்னோட தாய் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும் அந்த எனர்ஜியே தன்னோட தாய் கூட இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நிம்மதியான தூக்கத்துக்குள்ள போகும் இப்ப இதெல்லாம் எதுக்கு ஜாஸ்தி அப்படின்னா ஃபெமிலின் எனர்ஜிக்கு ஜாஸ்தி இந்த அன்பு இறக்கு குணம் இதெல்லாம் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா பெண்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இலகக்கூடிய மனம் இது மேலோடது மெஸ்குலின் எனர்ஜியோடது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா லாஜிக்கலா திங்க் பண்றது ஒரு விஷயத்த அடமண்டா செஞ்சு முடிக்கிறது அடமெண்டானா தப்பான விஷயத்துல சொல்லல ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க முடிச்சே ஆவாங்க இதெல்லாம் மெஸ்குலர் எனர்ஜிக்கான ஒரு விஷயம் அப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த எனர்ஜி இப்படிதான் செயல்படுதுன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன நீங்க என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்க எனக்கு எமோஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன எமோஷன்ஸே இல்லை எது நடந்தாலும் தான் இருக்கீங்க கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க அப்படி கேட்கக்கூடாது ஏன்னா மெஸ்குலியன் எனர்ஜி அதுக்கு எமோஷன்ஸ் இருக்காது லாஜிக்கலா தான் திங்க் பண்ணணும் இப்போ ஒரு ஆணுக்கு லா எமோஷன்ஸ் ஜாஸ்தி வருது அப்படின்னா மேபி அவங்களுக்கு ஃபெமினின் எனர்ஜி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் ஆனா கிட்டத்தட்ட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விதி என்ன அப்படின்னா மெஸ்குலின் எனர்ஜினா லாஜிக்கலா தான் திங்க் பண்ணும் ஃபெமினின் எனர்ஜினா எமோஷன் எமோஷன்ஸ் தான் அதிகமா இருக்கும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் என்னங்க நீங்க இப்படி இருந்தா எப்படிங்க லைஃபை ஓட்டுறதுன்னு அப்படிதான் படைச்சிருக்கிறான் நம்ம என்ன பண்றது எங்க கொண்டு போய் டிஸ்ட் வச்சிருக்கிறான் பாருங்க ஒண்ணு பெண்ணை படைச்ச மாதிரியே ஆணையும் அதே எமோஷன்ஸ்லயே படைச்சிருந்தா ஈஸி லைஃப் வாழ்றதுக்கு நம்மளை லாஜிக்கலா கொடுத்துட்டு இந்த சைடு எமோஷன்ஸா கொடுத்தா அதை சைடு கண்ணீரா ஊத்தும் இந்த சைடு அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கோம் சரி அழுது முடியும் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு இப்போ இதுவே நீங்க கண் கலங்கி பாருங்க ஆண் நீங்க கண் கலங்கி பாருங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு ஒரு உடனே அவங்க கூட சேர்ந்து அழக ஆரம்பிச்சிருவாங்க இது பெண்களோட இயல்பு இப்போ அது ஆண் பெண் அப்படின்றது பார்க்காம ஒரு எனர்ஜியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகே இந்த எனர்ஜிக்கு இது தேவைப்படுது நான் கொடுக்குறேன் இந்த மைண்டுக்கு இது தேவைப்படுது நான் கொடுக்குறேன் அதனால தான் நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா ஒரு ஒரு உருவமாக பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவோம் அது ஒரு மைண்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்போ நானே உங்ககிட்ட வந்து நீங்க இப்படி பண்றீங்க நீங்க இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் என்ன நான் இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறேன்னா நான் இப்படி பண்றேன்னு உங்களுக்கு ஒரு கோபம் வரும் நான் உங்களை சொல்லலைங்க உங்க மைண்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் அது மைண்ட் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ஓ என்னோட தான் சொல்றீங்க அப்ப என்ன சொல்லல அப்படின்ற ஒரு பக்கம் உங்களுக்கு வரும் ஓ நம்ம தான் சொல்றோம் ஆமா உண்மையா நம்ம மைண்ட் அப்படிதான் ஏத்துக்கிற பக்குவம் வரும் புரியுதா நான் சொல்றது அப்ப இந்த மாதிரி பேசணும் நீங்க ஜாலக்கு வேலை நிறைய காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு இந்த வாழ்க்கையை வாழணும்னா சூப்பரா இருக்கிற ஒரு மூவி இருக்கு எத்தனை பேர் பாத்துருக்கீங்க இருகப்பற்று பாக்கலையா மூவி பாக்கலையா இருகப்பட்டுன்ற மூவி பாக்கலையா பாருங்க கணவன் மனைவியோட உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா இருகப்பட்டுன்ற ஒரு மூவி இருக்கு அதை பாருங்க அப்புறம் இன்னொரு படம் கூட உண்டு ஓமை கடவுளேன்னு நினைக்கிறேன் அதுவும் பாருங்க ஓமை கடவுளின்றது ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருகப்பட்டுன்றது ஒரு படம் சுதர்ஷன் பாத்திருக்கீங்க விவேக் கௌதம் பார்த்துருக்கீங்க நல்ல இப்போ ரீச் ஆன படம் இதெல்லாமே இருகப்பட்டுன்றது பாருங்க நாளைக்கு கிளாஸ்ல முடிஞ்சா இன்னைக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சுன்னா அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு வாங்க சரி சோ இப்படிதான் இது செயல்படுதுன்ற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையை கொஞ்சம் ஈஸியா நடத்தலாம் இந்த சிவசக்தி அப்படின்ற தத்துவமே இதோட அடிப்படையில் தான் இப்ப நீ ஆண் பெண் கலந்தது தான் இந்த எனர்ஜி இப்படிதான் இருக்குது ஃபெமினின் எனர்ஜியும் மஸ்குலின் எனர்ஜியும் கலந்தது தான் ஒன்றாக இருக்குன்றதுக்காக தான் அதை வச்சாங்க இந்த இடத்துல எனர்ஜி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபார்ம்ல இருக்கு ஆனா ஒரு முழுமை பெற்றது அப்படின்றது இரண்டாக கலந்து முழுமை பெற வேண்டும் தான் குடும்ப வாழ்க்கையில இருந்து முழுமை பெறதுக்கும் தனியா இருந்து ஒரு நிலை அடைகிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு குடும்ப வாழ்க்கையில இருந்தா ஈஸியா ஒரு விஷயத்தை அடைய முடியும் இதைத்தான் சிவன் பார்வதி அப்படின்னு வச்சாங்க பிரம்மா சரஸ்வதி அப்படின்னு வச்சாங்க அப்ப ஒரு விஷயத்துக்கும் இங்க காரணத்தோட அடிப்படையில் தான் பண்ணப்பட்டிருக்கு சோ இந்த விஷயம் புரிஞ்சுக்கிங்க அப்பதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களால் என்ஹான்ஸ் பண்ணி போக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா டெய்லியும் சண்டை சச்சரவுகள் இருக்கும் பெண்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பொசசிவ்னஸ் ஜாஸ்தி தான் ஆனால் அந்த பொசசிவாக நீங்கள் இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் சரியாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா டோட்டலாக போய் மாட்டிப்பீங்க ஏன்னா பொசசிவ் ஜாஸ்தி ஆகும்போது இப்போ ஆண்களுக்கு எப்படி இருக்குன்னா என்ன எது சொன்னாலுமே சும்மா பொசசிவ் ஆகிறாங்க சும்மா கடுப்பாக அப்படி தான் இருக்கும் உண்மையை பொசசிவ் இருந்தாலும் அந்த அன்பை எப்படி வெளிக்காட்டணும் எப்படி பேசணுன்ற பக்கம் ரொம்ப 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 அவசியம் பேசுறதை வளர்த்துக்கணும் சூப்பராக அவங்கள பக்குவமாக பேசணும் வார்த்தைகள் பயன்படுத்துறதுன்றதுக்குன்னே ஒரு கிளாஸ் நான் பேசியிருக்கேன் பேசுவேன் எப்படி பேசணும் அப்படின்றதுக்கே ஒரு கிளாஸ் பேசுவேன் அதாவது சின்னதாக சொல்கிறேன் இதை மட்டும் பிடிச்சிங்க முடிஞ்சா பிடிச்சிங்கம்மா அந்த தண்ணி கொண்டு வா அப்படின்றதுக்கும் இது ஆர்டர் மா அந்த தண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு அது ரெக்வெஸ்ட்டு இது ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் நீங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்கிறது வேறு இப்போ வெளியே இப்போ ஒரு மேனேஜரோ இல்ல வந்து உங்களை ஒரு வேலையில் வேலையில நீங்க இப்ப இருக்கும்போது ஒரு மேனேஜர் வந்து சொல்ற ஏ இதை பண்ணி முடி அப்படின்றதுக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இருந்தாலும் இது கொஞ்சம் பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்றதுக்கும் எப்படி உங்களுக்கு இருக்குன்னா சரி ரெக்குவஸ்டா கேட்குறாருன்னு உட்காந்து பண்ணி கொடுத்துட்டு போவீங்க இதை பண்ணுன்னா பண்ண மாட்டோம் எல்லா மனிதனோட இயல்பு என்னன்னா ஆர்டர் பண்ணால் நீ என்ன எனக்கு நான் ஆர்டர் பண்ணுறதுன்ற ஒரு பக்குவம் ஒரு தான் போகும் இந்த பக்குவம் எப்ப இருக்கும் அப்படின்னா எப்ப ரெக்வஸ்டா சொல்கிறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும் அப்ப என்ன ஏதாவது ஒரு தவறு நடக்குது இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு ஒரு விஷயத்த நீங்க இங்க புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்றதுக்கு டைம் எடுத்துக்கணும் இமீடியட்டா அதை வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க இமிடியேட்டா அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன் இது இமீடியட்டா இப்பயே நான் அதை கிளறேன் அப்படின்னா மாட்டிப்பீங்க அதுக்கான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தணும் அந்த சுச்சுவேஷனை எப்படி இருக்குன்றத பார்த்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற முன்னாடியே ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வேணும் இல்லைன்னா உங்களுக்கு சொல்ல தெரியாது அது நீங்க வந்து தான் பண்றீங்க நீங்கள் இதைத்தான் செய்யறீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது முழுமையாக பதிஞ்சிடும் நான் இப்படியா பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு போயிடும் இல்லைங்க இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளை எடுத்து இப்படி இருந்தால் நான் சந்தோஷப்படுன்ற ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் ஜாலத்துல காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு அதை நீங்க கத்துக்கணும் கற்றுக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் பெருசா பெருசாக இருந்து பிரிந்து வாழும் மனைவி வருஷமா பிரிந்து வாழ்றேன் என்ன எப்படி பண்றது அப்படின்னா விஷயம் நீங்க இறங்கி போயிருக்கீங்களான்னு கவனிக்கணும் நீங்க இறங்கி போயிருக்கீங்களான் விஷயம் குடும்பத்துக்குள்ள அப்படின்னும் போது ஆஹ் இது என்னன்னா மதியார்தார் தலைவாசல் மிதியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எல்லா இடத்துக்கும் பொருந்தாது எந்த பழமொழியும் எல்லா இடத்துக்கும் எல்லாம் பொருந்தாது எந்த இடத்துல அதை பொருத்தணுமோ அந்த இடத்துலதான் பொருத்தணும் இப்போ இன்னொருத்தரை பார்த்து என் மனைவியை நான் இப்படி தாங்க நடத்துவேன் அப்படின்னா பட்டுன்னு என்ன யோசிக்கும் மனம் அப்படின்னா ஆமெல்லாம் கரெக்ட் இல்லை அந்த மனம் அங்கேருந்து காப்பி அடிக்கும் மனைவி எல்லாம் வந்து நீங்க இந்த ரேஞ்ச்ல தாங்க வச்சுக்கணும் கணவரெல்லாம் நீங்க இந்த ரேஞ்ச்ல தாங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது இன்னொருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த மைண்ட் எப்படி எடுத்துக்கோன்னா ஓகே நம்ம இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு எடுத்துக்கோம் இன்னொருத்தவங்க நல்லா நடத்துறதை பார்த்தா எல்லாம் சூப்பராக நடத்துறாங்களே நம்மளும் இப்படி நடத்தலாமா அப்படின்னு மைண்டு எடுத்துக்கும் அப்போது மதியாத தலைவாசல் மிதி சில இடங்கள்ல உண்டு ஆனால் இப்போ க ஒரு மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல நீங்கள் தான் இறங்கி போய் ஆகணும் மதிக்கவே மாட்றாங்க அப்படின்னு நீங்கள் உட்காந்திங்கன்னா குடும்பம் பிரிவுபடும் கணவன் போது மனைவியும் மனைவி இழுக்கும் போதும் கணவரும் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போனாதான் அந்த நூல் ஆறாமல் இருக்கும் ஒரு ரெண்டு சைடுமே பிடிச்சி இழுக்கிறீங்க நூல் என்ன ஆகும் அந்து போகும் இந்த சைடு நீங்கள் போது அந்த சைடு ஒருத்தவங்க ஊடே ஓடியாறணும் இந்த சைடு இருக்கும்போது போது இவங்க பிடியக்கூடிய ஓடி ஆறணும் நீங்க இறங்கி போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது சில விஷயங்களை நீங்க எந்தெந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க அந்த தவறு பண்ண இடத்துல அவங்களுக்கு உறுதி இருக்கும் இதெல்லாம் நான் தவறு பண்ணிருக்கேன் உண்மையாத நீங்க மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தாலும் அதை வெளிப்படுத்துங்க ஆமா அவங்க சொன்னது கரெக்ட் தான் இந்த இடத்துல தவறு பண்ணிருக்கேன் அதை நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் நீங்க நீங்க அதை உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் வார்த்தைகளாக சொல்லும் போதுதான் ஆமாமா நீ சொன்னது கரெக்ட் நம்ம இந்த இடத்துல என்ன யோசிச்சுப்போன்னா அவங்க சொன்னதை கரெக்ட் நம்ம எப்படி ஒத்துக்கிறது ஒத்துக்கிட்டால் ஏமானவண்ணாகிறது அவன் ஒரு பெண்ணாச்சே அப்போ நான் இந்த இடத்துல இறங்கி போறமா மாதிரி இருக்கேன் அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான்ற ஒரு தன்மையை நீங்கள் முழுமையாக இழக்கணும் ஃபேமிலிக்குள்ளே எல்லா இடத்துலையும் இழக்கணும் ஆனால் ஃபேமிலிக்குள்ள ரொம்ப ஜாஸ்தியாக இழக்கணும் நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்க மன்னிப்பு கொடுக்க மாட்றாங்க அப்படின்னா நீங்கள் மன்னிப்பு இல்லையா அதுவே உங்களோட மனசை ஊற்றிட்டு தான் இருக்கும் என்னதான் பண்ணாலும் இறங்கி வந்தாரு அப்படின்ற ஒரு மனம் உருத்தம் இன்னொரு நாள் அது உங்களை பக்குவமாக தான் காட்டும் நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் கரெக்டா இருக்க முடியுமோ நீங்க அந்தந்த இடத்துல நீங்க கரெக்டா இருந்திருங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது எல்லாமே இறைவனோட செயல் புரியுதா நான் சொல்றது எல்லா விஷயத்தையும் நம்மனால மாத்த முடியும்ன்றது கிடையாது ஏன்னா இங்க விதின்னு ஒண்ணு உண்டு அந்த விதியை நம்ம கடந்து போக முடியாது அந்த விதியை நீங்க அனுபவிச்சுதான் போகணும் அப்ப என்ன நம்ம செயல்கள்ல என்னென்ன செயலை நம்ம கொடுக்க முடியுமோ அந்தந்த செயலை நம்ம பண்ணிட்டோம்னா போதும் நீங்க ஆயிடுங்க அவ்வளவுதான் நான் என்ன சொன்னேன்னா போன் பண்ணி பேசாதவங்ககிட்ட பேசிடுங்க ஆனா அவங்க என்ன திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு அவசியம் கிடையாது நான் கரெக்டா இருந்தேன்னா ஓகே சந்தோஷம் அவ்வளவுதான் அது போதும் மீதி நடக்க வேண்டிய சம்பவங்கள் அது இறைவன் தீர்மானிக்க கூடியது அது விதி தீர்மானிக்க கூடியது அந்த இடத்துல நீங்க அந்த கஷ்டத்தை படணும்னா அந்த கஷ்டத்தை படுவீங்க ஏன் படுவீங்கன்னா அப்பதான் அது அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்து தான் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் ஒரு விஷயத்த புரியாமையே கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை எப்படி நடத்துறதுன்றது தெரியாது இது தான் சொல்றேன் இந்த இறுகு பற்ற மூவி பாருங்க அதை பாருங்க இதை பாருங்க நான் சொல்லி சொல்றேன் ஒரு குழந்தைகிட்ட கத்தியை கொடுப்பீங்களா நீங்க குழந்தைகிட்ட கத்தியை கொடுப்பீங்களா கத்தியை கொடுக்க மாட்டீங்க அதுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது கத்தியை எடுத்து கிழிச்சுக்குச்சுன்னா கத்தியை வேற மாதிரி பயன்படுத்துச்சுன்னா இப்போ இதுவே குழந்தை வளர்ந்து ஒரு ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வருது அப்படின்னா அந்த கத்தினால என்னென்ன பாதிப்பு உண்டாகுன்றது அந்த குழந்தைக்கு தெரியும் தன்னை அது காயப்படுத்திக்காதுன்றது உங்களுக்கு தெரியும் போது கத்தி நீங்க கொடுத்துட்டு எங்க வேணா நீங்க போயிட்டு வருவீங்க எஸ் ஆரணும் அப்ப எப்போ அதற்கான பக்குவம் நீங்க பெறீங்களோ அப்போ அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து சேரும் அப்ப என்ன அதற்கான ஒரு பக்குவம் சில இடங்களை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அதனால இறைவன் என்ன பண்றாருன்னா இந்த பக்குவத்தை உணர்வதற்காக சில விஷயத்தை நம்ம பண்றத நம்மள நடுநிலைப்படுத்துறதுக்காக அந்த அனுபவத்தை கொடுப்பதற்காக சில விஷயங்கள் நடக்கும் அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க உங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது முழுமையாக கொடுங்க ஆப்போசிட்ல இருந்து வரக்கூடியது எல்லாமே அவங்களுக்கு அது புரியும் அது எப்போ வருமோ அது வரும் ஃப்ரீயாக விட்றணும் ஏங்க நீங்கள் சொன்ன மாதிரி போய் லைஃப்ல அப்ளை பண்ணுங்க ஆனால் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னா எடுத்த உடனே நான் மாறிட்டேன் ஒரு நாள் அவங்களுக்கு யார் அவங்களுக்கு யார் இவ்வளோ விஷயத்த சொல்றது உக்காந்து நான் மாறிட்டவங்க உடனே நான் மாறணும் அவங்க மாறணும்னா மாறாது நான் மாறிட்டேன்ல அவங்க மாறட்டோம் அப்படின்னா எப்படி மாறும் மாறாது என்னதான் கணவர் வயசு ஜாஸ்தியா இருப்பீங்க அவங்க ஒரு அஞ்சு வயசு கம்மியா தான் இருப்பாங்க அப்படின்னும் போது உங்களுக்கான ஒரு பக்குவம் அவங்களுக்கு இருக்காது நீங்க அதே அஞ்சு வயசுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா அதே பக்குவம் இருக்காது என்னதான் இருந்தாலும் நான் உங்களை விட வயதுல குறைந்தவங்க தானே அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கும் அப்ப நீங்க அவங்களை அப்படி பாக்கணும் என்னதான் இருந்தாலும் ஏஜ்ல குறைஞ்சவங்க தான் இதை வந்து ஆணவத்தில் எடுத்துட்டு வரக்கூடாது நீ என்னை விட நீ வயசுல குறைஞ்சவ நான் சொல்றதான் நிக்கு இப்படி கொண்டு வரக்கூடாது ஓகே இது நம்ம சொல்லி புரிய வச்சு போன்ற நிலைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சிறப்பா இருங்க எல்லாமே இந்த ஒரு தான் இருக்கு இன்னைக்கு டாஸ்க் என்ன அப்படின்றத சொல்ற நோட் பண்ணிங்க இன்னைக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா நோ ஜட்மெண்ட்ஸ் ஒரு விஷயத்த பாக்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த பாக்குறீங்க அப்படின்னா இது இதுக்காகத்தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணிட கூடாது நம்ம முன்னாடி சொல்லிருக்கல இது ஏன் ஜட்ஜ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன்னா உங்கனால கரெக்டா கெஸ் பண்ண முடியாது அது கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சில நேரத்துல ஹார் நடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா சில நேரத்துல எப்படி இருக்குன்னா என்ன காரணமாக வேணா இருக்கலாம் அந்த நிலைக்குள்ளேயும் நீங்க யோசிக்கணும் உண்மையாவே வேகத்துலதான் போறான் ஒரு வேகத்துக்கு தான் போறான் ஆனா இப்படியும் இருக்கலாம்ல இப்போ முன்னாடி ஒரு வண்டி ரொம்ப ஸ்லோவா போகுது என்னடா வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா அவனுக்கு அப்படின்னு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கோபம் வரும் மேபி உள்ள ஒரு பிரெக்னன்டான ஒரு லேடி உள்ள உட்காந்து போகலாம் இல்லை ஒரு ஹார்ட் பேஷன்ட்டு உட்காந்துட்டு போகலாம் இருக்கலாம்ல இல்லைன்றதுக்காக அப்படி சொல்லிட முடியுமா என்ன வேணா இருக்கலாம் நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம யாரு அப்போ எத்தனை இடத்துல நான் ஜட்ஜ் பண்றேன் இப்போ ரோட்டில் போகிறோம் பட்டுன்னு ஒருத்தர் ரைட் எடுக்கிறாரு வண்டியில அப்படின்னா திட்டக்கூடாது என்ன வேணா இருந்திருக்கலாம் லெஃப்ட்ல அவருக்கு என்ன வேணா அவர் பார்த்துருக்கலாம் குறுக்குல ஏதோ நாய் ஓடி ஆடுற மாதிரி இருந்திருக்கலாம் இல்லை யாராவது வந்து உழுக போகிற மாதிரி இருந்திருக்கலாம் அதனால பட்டுன்னு ரைட் எடுத்திருப்பாரு ஜட்ஜ் பண்ணக்கூடாது வேகமாக ஒருத்தர் ஸ்பீடாக போகிறான் அப்படின்னா எப்படி போகிறான் பாரு அப்படின்னு நம்ம திட்டுவோம் ஆனால் அப்படி திட்டணுன்ற அவசியம் இல்லை மேபி அவங்க இருந்து ஃபோன் வந்திருக்கலாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்கலாம் அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக்கா இருக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி வீட்டில இருந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணிருக்கலாம் எப்படி வேணா இருந்திருக்கலாம் எப்படி போறான் பேர் வேகமா இப்போ என்ன பண்ண போறான் அப்படின்னு நம்ம யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த கோணத்திலையும் நீங்க திங்க் பண்ணணும் நோ ஜட்மெண்ட்ஸ் ஏன்னா நம்ம அதை தீர்மானிக்க முடியாது அதனால எத்தனை இடத்துல நான் ஜட்ஜ் பண்ணாம அந்த நடுநிலையில இருந்து பார்த்தேன் அப்படின்றது தான் உங்களுக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணிடலாமா பண்ணிடலாம் தானே அப்ப என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தான் பெண்ணோட வேலையை பெண்கள் மட்டும்தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது ஆண்களோட வேலையை ஆண்கள் மட்டும்தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது இதெல்லாம் ஆணுக்காக ஒதுக்கப்பட்டது எல்லாம் பெண்ணுக்காக ஒதுக்கப்பட்டதுன்னா அந்த காலத்துல ஆஹ் இந்த எனர்ஜி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல கொடுத்தாங்க பெண்கள்லாம் அதிகமான வேலை பண்ண முடியாது வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய விஷயத்த கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வீட்டு வேலையை கொடுத்தாங்க ஏன்னா அன்பாக இருக்கக்கூடியது அந்த அன்புன்றதுல எங்க வரும் தெரியுமா பெண்கள் தான் வரும் ஆண்கள்கிட்ட வராது அன்பு இலகு குணம் இது எல்லாமே பெண்கள்கிட்ட வரும் அப்ப என்ன இந்த காமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாமே பெண்கள்கிட்ட கொடுத்தாங்க போல்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆண்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்போ சமை வீட்டில் சமைச்சுக்கிறது சமைக்கிறது இது உடனே அரவணைப்பா பாத்துக்கிறது அரவணைப்பை கொடுக்கறது ஆண்கள்னால கொடுக்க முடியாது பெண்கள்னால கொடுக்க முடியும் அப்போ அரவணைப்பா கவனிச்சுக்கிறது அன்பா பேசுறது இது எல்லாமே கொடுக்க முடியுன்றதுனால பெண்களை சமைங்கன்னு சொல்லி சொன்னாங்க இது அட இது அடக்குமுறை கிடையாது இது அவங்களுக்கு நல்லா இருக்கும் இது அவங்களுக்கு வருன்றதுக்காக அதாவது ஒரு ஒரு செயலும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை எது கொடுத்தா கரெக்டா இருக்கும் அதுக்கு திருக்குறள் உண்டு அந்த திருக்குறள் எனக்கு வரமாட்டேது பட்டன் ஞாபகத்துக்கு வரல அந்த திருக்குறள் அது என்ன அர்த்தம் அப்படின்னா யார் யாருக்கு எந்தெந்த வேலையை கொடுக்கணும் அந்தந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்றது இருக்கும் அந்த திருக்குறள் தெரியுமா இருக்காது தெரிஞ்ச ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் நல்ல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய திருக்குறள் தான் பரிச்சயமான திருக்குறள் தான் பட்டுன்னு வரல சரி அதனால அது அந்த ஒரு விஷயத்த கொடுக்கணுன்றதுக்காக தான் சில பெண்களுக்கு இந்த வேலை ஆண்களுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனா அது இயற்கையாகவே அப்படித்தான் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது ஏன் யார் எது வேணா பண்ணலாம் அதனால அந்த பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டீரியோடைப்ல இருந்து இதெல்லாம் பெண்கள் பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம் ஆண்கள் பண்ண வேண்டிய விஷயம்ன்ற அந்த ஸ்டீரியோடைப்ல நீங்க பிரேக் பண்ணுவீங்க இந்த ஸ்டீரியோடைப் எப்போ உடையுதோ அப்போ குடும்பத்துக்குள்ள சுபிச்சுன்ற ஒரு விஷயம் இருக்கும் புரியுதானா சொல்றது பண்ணிடலாம் தானே முடியலையா மனைவிக்கு முடியலையா பாத்திரம் கழுவி போடுங்க என்ன தப்பு இந்த நான் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் நைட்டு ஒரு பத்து மணிக்கு பாத்திரம் கழுவி போட்டு தான் வந்தேன் எங்க அம்மா என்னை எதுக்குமே வேலை செய்ய விட மாட்டாங்க ஆனா கையில அவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை கையில ஒரு பிரச்சனைன்றதுனால தண்ணி படக்கூடாதுன்னு சொன்னதுனால தண்ணி படக்கூடாதுன்னு சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நான் கழுவுன்றதுல சொல்லல அவங்க சும்மா வந்தகிட்ட ஷேர் பண்ணாங்க அப்ப நம்ம என்ன எல்லா நேரங்கள்லேயும் அவங்க பண்ணுறாங்க அப்போ ஏதோ ஒரு நேரத்திலே நம்ம பண்ணுவோம்ன்ற அந்த ஒரு பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் சும்மா அவங்களுக்கு மட்டுமே உரிய நீங்கள் இருக்கக்கூடாது மனைவியை கவனிங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றது கவனிங்க அப்பப்போ சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுங்க ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க வெளியே போயிட்டு வரும்போது அவங்களோட மனநிலை என்ன வெளியே போயிட்டு அவ்வளோ ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு டென்ஷனில் வருவார் வந்த உடனே ஆரம்பிக்கிறது ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறது கிடையாது இது எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டீங்களா நீங்கள் பத்து வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்களா போங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவர் ஆல்ரெடி ஏதோ ஒரு டென்ஷனில் வந்திருப்பாரு அப்ப திரும்ப அவங்க ஒண்ணு கத்த வேண்டிய சுச்சுவேஷன் தான் ஏற்படும் வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்டு அங்க பக்குவமா ஹேண்டில் பண்ற ஒரு பொறுமையை வளர்த்துக்கணும் பொறுமை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு பற்று கோபம் வரலாம் ஆனந்த அந்த கோபத்தை வெளிப்படுத்த கூடாது அது என்னன்ற அந்த சுச்சுவேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பண்ணலாம் தானே பண்ணீங்கன்னா நல்லா நல்லா இருக்கும் அப்போ அவங்களுக்கு பாத்திரம் கழிவு கொடுக்கறது இப்ப கழிவு கொடுக்கலாம் உட்காந்து கீரை உருவுறாங்களா கீரை உருவி கொடுக்கலாம் இதெல்லாம் அவங்கள வந்து ரொம்ப உங்களை ரொம்ப சேஃபாகவும் அவங்கள நீங்கள் ஒரு பேர்சனாகவும் ஃபீல் பண்ண வைக்கும் அப்படி ஃபீல் பண்ணும்போது உங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்ருவாங்க இல்லைன்னா பிடிச்சி 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 வைப்பாங்க யாரையும் பிடிச்சி வைக்கணும்னு நினைக்காதீங்க பிடிச்சி வைக்கணும்னு நினச்சா அங்கே வாழ முடியாது ஃப்ரீடம் கொடுங்க ஃப்ரீடம் முழுமையாக நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா ஒன்று ஒன்றும் தனித்தனி ஆன்மாக்கள் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்திருக்கு இது ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்திருக்கு அப்ப நீங்க லைஃப்ல அவங்களுக்கு ஒரு தான் இருக்கும் ஃபெமினின் எனர்ஜிக்கு மஸ்குலின் எனர்ஜி சப்போர்ட்டாவும் மஸ்குலீன் எனர்ஜிக்கு ஃபெமினின் எனர்ஜி சப்போர்ட்டாகவும் இருக்கணும் எதற்காக இந்த கல்யாணம்ன்ற ஒரு பந்தத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஏன் வீட்டில் சாப்பிட முடியாமையே வந்தீங்க அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் சாப்பிட முடியலங்க எனக்கு சாப்பாடு இல்லைங்கன்னா வந்திருக்கீங்க கணவர் வீட்டுக்கு ஒரு ஒரு எங்க எங்க அம்மாவையே பாத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு எங்க அப்பாவே பாத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு நான் ஏன் இன்னொரு பெண்ண கூட்டிட்டு வந்து பாத்துக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தம் ஏன் ஏற்படுது அப்படின்னா ஒரு தேவை உங்களுக்கு இருக்குது அது அம்மானாலேயே அப்பானாலேயே கொடுக்க முடியாது உடல் தேவை அதனால அந்த உடல் தேவைக்கும் இந்த இரண்டு எனர்ஜியும் ஒண்ணு சேர்றதுக்கு அதனாலதான் அது பேர் சாந்தி முகூர்த்தம்னு வச்சாங்க அந்த முகூர்த்தத்துக்கு பேர் என்ன சாந்தி அடைதல் அந்த இரண்டு எனர்ஜியும் சேர்ந்து அந்த இடத்துல என்ன ஆகுது அமைதி பெறுது இதெல்லாம் சாந்தி முகூர்த்தம் சாந்தி அடைவதற்கான முகூர்த்தம் அப்ப அந்த செக்ஸ்ன்ற ஒரு விஷயமே அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அது நம்ம இன்னைக்கு அதை கேவலமா பார்க்குறோம்ல அதை கேவலமா பாக்கணுன்ற அவசியம் இல்லை அது வேட்கையாக மாறும்போது காமம்ன்ற ஒரு விஷயம் வேட்கையாக எண்ணங்கள்ல வர்றதா பிரச்சனையே தவிர காமம்ன்றது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது மிருகங்கள்லாம் என்ன பண்ணுவோம் செக்ஸ் வச்சுக்கோம் ஒரே மிருகத்து கூட வச்சுக்காது வேற வேறு மிருகத்து கூட வச்சுக்கோம் வேற வேற மிருகம் அதோட அதுலயே சொல்றேன் இன்னைக்கு ஒரு பூனை இன்னொரு ஒரு பெண் பூனை கூட இருக்குன்னா நாளைக்கு அந்த ஒரு ஆண் பூனை இன்னொரு பெண் பெண் கூட இருக்கும் எதுனால அதெல்லாம் வருதுன்னா அது ஒரு மிருகத்தனமான ஒரு விஷயம் ஆனால் அந்த ஆண் அப்படின்னு வரும்போது சில கட்டுப்பாடுகள் இந்த மனிதர்கள்னு வரும்போது சில கட்டுப்பாடுகள் வரணுன்றதுக்காக இந்த குடும்ப வாழ்க்கைன்ற ஒரு விஷயத்தை அமைச்சாங்க ஏன்னா ஒரு பெண்ணுக்கு உடல் தேவை இருக்கு ஒரு ஆணுக்கும் உடல் தேவை இருக்கு அப்போ அந்த ஆண் இந்த பெண்ணு கூட இணையும் போது இந்த எனர்ஜின்றது இங்கே ஒன்று உருவாகுது அந்த எனர்ஜி டோட்டலாக உங்களை இறை நிலைக்கு அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகுறதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க புரியுதா நான் சொல்றது அதனால அதனால தான் அதிகமான பெண்கள் கூட போய் ஆண்கள் இருந்தாங்கன்னா எனர்ஜி டோட்டலா கொலாப்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் ஆஹ் ஒரு பெண் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்றது வச்சாங்க எந்த பெண்கள் கூட வேணா இருக்கலான்ற ஒரு மனநிலையை கொடுத்துட்டா அவன் எல்லாத்துக்குள்ளேயும் போய் 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 தான் மாட்டுவானே தவிர இறைய பத்தின திங்கிங் இருக்காது ஒரு இடத்துல முழுமைன்ற ஒரு விஷயத்த ஒரு முடிச்சுக்கணும் அவன் ஓகே சாட்டிஸ்ஃபை ஆயிட்டுன்றது அவன் முடிச்சுக்கணும் முடிச்சுக்கிட்டான்னா அந்த அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ள போவான் இப்ப ஆணும் பெண்ணும் இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஒன்று கிரியேட் ஆகும் இவங்களோட அந்த கரும பதிவுகள் இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இவங்களோட கர்ம பதிவுகள் இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அதனாலதான் அந்த யோகத்தில் இருக்கும்போது என்ன சொல்லப்படும் அப்படின்னா இரண்டு பேருமே யோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் ஏன்னா ஹீட்ன்ற ஒரு விஷயம்ன்றது ஒன்று இவங்களோட எனர்ஜி இவங்களோட எனர்ஜி மேட்ச் ஆகலன்னு வைங்களேன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு வெறுப்பே தான் இருக்குமே தவிர இரண்டு பேரும் அன்யுனியமாக இருக்க மாட்டாங்க தான் வந்து ஜாதகத்துல செவ்வாய் பாதிப்புன்னு நம்ம சொல்லுவோம் செவ்வாய் இரண்டு பேருக்குமே பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா ஆஹ் நீங்க சொல்லக்கூடிய செவ்வாய் தோஷம் வேற நான் சொல்லக்கூடிய செவ்வாய் தோஷம் வேற ரெண்டு பேருக்குமே இந்த செவ்வாய் அப்படின்னு கூடியது ராகுக்குடியோ கேது குடியோ சூரியன் குடியோ ஒண்ணு நாலு ஏழு பத்துல இணைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஜாதகத்தையும் நீங்க அந்த செவ்வாய் பாதிக்கப்பட்ட ஜாதகத்தை சேர்த்தா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு நிச்சயமாக வரும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு அப்படி இல்லை இதெல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த அம்மா ஏதோ ஒரு கஷ்டம் பிரெக்னன்சி டைம்ல ஏதோ ஒரு கஷ்டத்தை பட்டு தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும் இவங்களுக்குள்ள செக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்யூனியம் இருக்காது இன்னொருத்தர் ஒரு ரூம்லயும் இவங்க இன்னொரு ஒரு ரூம்லயும் தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள இந்த செக்ஷுவல் அப்படின்ற ஒரு இணக்கம் ஏற்படாது இது எல்லாமே செவ்வாயோட பாதிப்பை கொடுக்கக்கூடியது அப்ப என்ன அப்படின்னா அது செவ்வாயி அந்த கிரகத்தெல்லாம் விட்டுருங்க அது ஒரு எனர்ஜியா பாருங்க இந்த எனர்ஜியும் அந்த எனர்ஜியும் மே மேட்ச் ஆகல அப்ப இந்த எனர்ஜி அந்த எனர்ஜி மேட்ச் ஆச்சுன்னா அந்த இடத்துல இயல்பாக பழகக்கூடிய ஒரு விஷயமும் அந்த இடத்துல முழுமை பெறக்கூடிய ஒரு விஷயமும் ஏற்படும் செக்ஸ் ஒரு விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது உங்களை மிகப்பெரிய நிலையில உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் செக்ஸ்ன்றது அதனாலதான் அது பேர் சிற்று இன்பம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க இறைவனை பார்க்கிறது பேரின்பம் அப்படின்னு வச்சாங்க சிற்று இன்பம் பார்த்தாதான் பேரின்பத்தை பார்க்க முடியும்ன்றதுக்கான காரணம் என்னன்னா ஓகே சிற்றின்பமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு நாலஞ்சு செகண்ட் இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது அதுதான் உண்மையான இறைநிலை அந்த ஒரு அந்த எக்ஸ்டசி ஸ்டேட் வருது இல்லையா ஒரு ஃபோர் டு ஃபைவ் செகண்ட்ஸ் அதுதான் இறைநிலையில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமும் அப்படி இருக்கும் எந்நேரமும் அப்படி இருக்கும் அந்த நாலஞ்சு செகண்ட் அந்த விந்து வரும்போது இருக்கக்கூடிய ஒரு இதுவும் பெண்களுக்கு அந்த முழுமை பெறக்கூடிய அந்த ஒரு நாலஞ்சு செகண்டும் எப்படி அந்த சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே சந்தோஷம் முழுமையாக நீடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இறைய உணர்ந்தா ஏற்படக்கூடிய சந்தோஷம் எக்ஸ்டசி ஸ்டேட் சும்மா நார்மலா இருந்தாலே ஏற்படும் இது வந்து ஏதோ ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாதான் ஏற்படுதுன்ற மாதிரி அது நார்மலா இருக்கும்போது அது ஏற்படும் அதற்காக தான் இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் ஆண் பெண்ணை இணைச்சாங்க அதனால தான் அப்படி படைக்கப்பட்டிருக்கு இல்லைன்னா இயற்கையில ஏன் அப்படி படைக்கப்பட்டிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க இது தப்பு அப்படின்னா ஏன் இயற்கையை அது பண்ணுது ஏன் மிருகத்துக்குள்ள அது நடக்குது அது இல்லைன்னா இங்க இந்த சிருஷ்டி இல்லை சோ இதெல்லாம் புரிஞ்சுங்க அந்த திருக்குறள் என்னன்றது லைட்டா ஞாபகம் வருது ஆஹ் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இந்த எண்டுல ஆஹ் இதனை இவன் கண் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் இதை இவனுக்கு தான் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது அவன்கிட்ட கொடுத்துரு ஏன்னா தான் வந்திருக்கான் தான் அவன் பண்ண முடியும் சோ இந்த விஷயத்த புரிஞ்சுக்குங்க டிவைன் எனர்ஜி டிவைன் டிவைன்லைன் அண்ட் ஃபெமினின் எனர்ஜினா என்ன இந்த மாஸ்குலைன் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜி எப்படி செயல்படுதுன்னா உங்களோட குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சுபிக்ஷமா வாழ முடியும் அதனால தான் ஆண் கடவுள் பெண் கடவுள் ஒன்னு வச்சாங்க நம்மளோட மனித ரூபத்திலேயே நம்ம படைக்கப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா நம்மளுக்கு புரியுறதுக்காக படைக்கப்பட்டது சரிங்களா எல்லாம் ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே புரியும் ரொம்ப டைம் எடுத்துட்டேன் மீண்டும் நாளைக்கு கிளாஸில் நாளைக்கு கிளாஸ் என்னது சொல்லுங்க பார்ப்போம் இல்லை நாளைக்கு தான் ஸ்கெடியூலில் பார்க்குறீங்களா இல்லை உண்மையாக டெய்லியும் இதை வந்து பார்த்துக்கிங்களான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் நாளைக்கு என்ன

நாலு மணிக்கு உங்களுக்கு ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஓடி இருக்குது இதுக்கப்புறமும் எல்லாத்தையும் இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களை யாருமே மாற்ற முடியாது மாத்துவதற்கு கிளாஸ் வந்து வள்ளலாரோட கனெக்ட் பண்றோம் வள்ளலார சொன்னாத கனெக்ட் பண்ணி பார்த்தேன் அதுதான் நான் டைப் பண்ணேன் மனிதர்கள் அனைவரும் வந்து பசுவாவும் இறைவனை வந்து பதியாவும் நினைச்சு அவரு அவர் அவதான் அவர் தனி என் தனி தலைவனேன்னு சொல்லி இப்ப பாடுவாரு மனிதர்கள் எல்லாருமே பெண் தன்மை உள்ளவர்கள் தான் இறைவன் தான் ஆண் நம்ம எல்லாரும் அவரை நேசிக்கணும் அவரை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும் வாழ்க்கையோட நம்மளோட சிறப்பு பெண்ணினில் அன்பும் ஆணினில் அருவும் அறிவுர் அன்புற வகுத்த அருட்பரும் ஜோலின்னு பாடியிருப்பாரு நன்றிகள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிகள் ஏன்னா எனக்கு தெரியாது அந்த விஷயம் நான் இதெல்லாம் படிச்சது கிடையாது நன்றிகள் ராஜராஜ சோழன் பேரை பாருங்க எப்படி இருக்கு பேரை கேட்ட வார்த்தைகள் என்னங்க இல்ல அவரோட பேருக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் தெரிஞ்ச ரொம்ப நல்ல மனிதர் ஏதாவது சென்னையில இல்ல எங்கேயாவது ஏதாவது ஒரு மத்தவங்களுக்கு போய் உதவி பண்ணனும் ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இமிடியேட்டா முன்னாடி வந்து நிக்கக்கூடிய நபர்கள்ல இவரும் ஒரு மெயினான ஒரு நபர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இங்க சாப்பாடு கொடுங்க அங்க சாப்பாடு கொடுக்கணும் இந்த விஷயத்த அவங்களுக்கு போய் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டா முன்னாடி வந்து நிற்பார் சர்வீஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய சரி மீண்டும் நாளைக்கு சந்திப்பா இரவு நோடல் லவ் யூ ஆல் டேக் கேர் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா அப்ளை பண்ணுங்க டோட்டலா போய் அப்ளை பண்ணி மாட்டிக்காதீங்க என்ன எல்லாமே இன்னைக்கு புதுசா பண்றா அப்படின்ற புதுசா பண்றாருன்னு மாட்டிக்காதீங்க சின்ன சின்னதா அப்ளை பண்ணி எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு லைட்டா டேஸ்ட் ஃபீல் பண்ணி பாருங்க திரும்ப இன்னொன்னு அப்ளை பண்ணுங்க சரிங்களா ஏன்னா பேய் பிடிச்சிருச்சோன்னு பயம் வந்துரும் நிறைய பேருக்கு நன்றிகள் பாப்போம் மீண்டும் சத்து குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் சார் थैंक यू सर थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू अन्ना थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू सर नमस्कार गुरुवे शरण என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும்போது போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கால்லாம் சேலரி கிடைச்சிருக்கு அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்